மாமாளான பொண்ணு மாமன் எனக்கு தானே. காலி பையனோட ஊர் சுத்தி வர சொல்ல. இல்லப்பா, காலேஜுக்கு தான் அப்ப போயிட்டு வர. காலேஜ் என்ன ஸ்விமிங் பூல் நடத்துறாங்க? வெளிய நம்ம குடும்ப மானமே காத்துல பறக்கு. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? யார் அவ சொல்ல. என்னங்க, என்னாச்சு? உன் மகளை கேளு. காலேஜுக்கு படிக்க அனுப்பிச்சா கண்ட பொறுக்கி பசங்களோட ஸ்விமிங் பூல்ல கூத்தடிச்சிட்டு வந்திருக்கா. யாருன்னு கேட்டா மழுப்புறா. கேளு அவள. யாருமா அது சொல்ல. அவர் பேரு பாலுமா. என் கூட காலேஜ்ல படிக்கிறாருமா. உன்னை காலேஜ் கடுப்புறது படிக்கிறதுக்கு காதலிக்கிறதுக்குல்ல. இத பாரு, நாளையில இருந்து நீ காலேஜுக்கு போக வேண்டாம். உனக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து உங்க அம்மா உனக்கு கெடுத்துட்டா. நீ சின்ன பொண்ணு நினைச்சு நான் சும்மா இருந்த பாரு, அது என்னோட தப்பு. எவ்வளவு சீக்கிரம் உன் கல்யாணத்தை முடிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சு காட்டாம பாரு. எங்க உங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையோ அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையோ யாரா இருந்தாலும் கட்டிக்கு போறாவ. அவ அவளுக்கு பிடிக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல யாருக்கு என்ன லாபம்? இது பாருங்க, அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய வர சொல்லுங்க, உங்களுக்கு பிடிக்குதான்னு பாருங்க. அதுல என்னங்க தப்பு? சொல்லிட்டல்ல, உன் தலையில மண்ண மாறி கொட்டிக்கிறேங்கிற கொட்டிக்க எனக்கு என்ன? கமாண்ட் டாட் உட்காருங்க டாட். யார் நீங்க? நான் தான் பாலு. ஐஸ்வர்யாவும் நானு. இவரு எங்க அப்பா அங்கிள். டே உட்காரா, சூட்டு போட்ட பாவதரை மறைக்கிறியே. சார் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, ராத்திரில என் பையன் உங்க பொண்ணு மேல என்னமா கவிதைகள்லாம் எழுதுறான் தெரியுங்களா? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. மெட்ராஸ்ல தலை மேல முடி இருக்கிற ஆம்பளைங்க எல்லாரும் என்ன பார்த்து இருக்கணும். கொஞ்சம் அப்படி திரும்புங்க, அந்த பக்கம் திரும்புங்க. ஐயைய, என்ன கடல்ல ஒதுங்கின நொற மாதிரி ஆங்காங்கே நரைச்சு போயிருக்குது. ஒரு நட நம்ம கடைக்கு வாங்க, சுத்தமா ஆக்கிடுறேன்.
இல்ல உங்களை வேற எங்கயோ பாத்திருக்கேன் போல இருக்க. இப்படி வாய்க்காக்கடல குண்ட வச்சு வலிக்கிறது அவளை கௌரதியா படலீங்க தோயிலுக்கு. அதனால உங்க அண்ணன் கிட்ட பணம் கேட்டிருக்கிறேன். நீங்களும் ஒரு வார்த்தை சொல்றீங்களா? இல்ல சொல்றீங்களா? சொல்றேன் சொல்றேன். நீ நீங்க நாகப்பன்ல? அடேடு, நம்ம ராஜதுரை ராமதுரை என்ன ஞாபகம் இருக்குதா? நான் தான் முடிவெட்டி நாகப்பன். இப்ப மெட்ராஸ்ல ஏசி சலூன்லாம் வச்சிருக்கிறேன். நீங்க எனக்கு சம்பந்தி ஆவறத நினைச்சா என குழு 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 இருக்குது. ஒரே ஊரு, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. எப்படி விதி நம்மள ஒண்ணா சேர்த்துச்சு பாத்தீங்களா? ஸ்டாப் தி நான்சென்ஸ். ஓன் ஜாதி என்ன, ஏன் ஜாதி என்ன, ஒன்னோட ஸ்டேட்டஸ் என்ன, என்னோட ஸ்டேட்டஸ் என்ன? மரியாதையா உன் பையனை கூட்டிக்கிட்டு வெளியே போ. கெட் அவுட். என்ன ஜாதின்னு கேக்குறியே? நாங்க மனுஷ ஜாதி. எங்களை பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போயிடுச்சா? சமூகத்துக்கு சேவை செய்யற எந்த ஜாதியுமே உயர்ந்த ஜாதி. இன்னொரு விஷயம், ஓ அந்தஸ்துக்கு என் அந்தஸ்து எந்த வேர்த்திலையும் குறைஞ்சு போயிடல. நானும் ஒரு கோடீஸ்வரன் தான். இத பாரு, உங்க வீட்டு பொண்ண தரலன்னா இந்த ஊர்ல வேற பொண்ணே கிடைக்காம போயிடுமா? சும்மாடா. டேய், இனிமே ஏதாவது பேசுறேன். மூடுறா வாய. உங்களுக்கு மிரட்டதான் தெரியும். நாங்க நினைச்சா உங்களை புரட்டி எடுத்துருவோம். டேய், மரியாதை தெரியாத இந்த வீட்டுல நமக்கு என்னடா வேலை? வாடா போலாம். பாத்தியடி, உன் பொண்ணால எனக்கு எவ்வளவு அவமானம். ராமதர, நம்ம ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி ஐஸ்வர்யாக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து இந்த மாசமே கல்யாணத்தை முடிக்கும். அவ்வளவுதானே? தட்ஸ் இட். பாலு, இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்கு. ஐஸ்வர்யா துணிமணி நகை தாலி எல்லாமே இதுக்குள்ளே இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு மலை கோயிலுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பாங்க. அதுக்குள்ள நான் அவரை எப்படியும் சமாதானப்படுத்திடுறேன். போயிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, நல்லா இருங்க. புறப்படுங்க. எப்படி போவீங்க? பெருமனால வண்டியை நிப்பாட்டு இருக்க, அதுல போயிடுறோம். சரி, போயிட்டு வாமா. கம்மா. முதலி பொண்ணிய கடத்திட்டு வந்த
நல்ல சமயத்துல கடவுள் மாதிரி வந்து எங்களை காப்பாத்துனீங்க, ரொம்ப நன்றிங்க. நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறோம். இவளுடைய அப்பா ராஜதரியோ சித்தப்பா ராமதரியோ நாங்க காதலிக்கிறது பிடிக்காம எங்களை பிரிக்க பாக்குறாங்க. அம்மா, நீங்க ரெண்டு பேரும் எங்க வந்து சேரணுமோ அங்கதான் வந்து சேர்ந்திருக்கீங்க. என் கூட வாங்க, ஒண்ணும் பயப்படாதீங்க, வாங்க. அம்மா, நல்ல நேரத்துல வந்து கடவுள் மாதிரி காப்பாத்தினாரு, அதுக்காக அவருக்கு நன்றி சொன்னோம். ஆனா அவர் பதிலே பேசல, முறைச்சு பார்த்துட்டு போயிட்டாரு. யாருமா அவரு? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, நீங்க எங்க வந்து சேரணுமோ அங்க வந்து சேர்ந்துட்டீங்கன்னு. மனச குழப்பிக்காம சாப்பிடுங்க. பத்து பேர் போய் ஒரு ஆள் கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்ல? அவன் இரும்பு மனுஷ மாதிரி இருக்கான் பாஸ். ராமதரை துப்பாக்கி எடு, அந்த இரும்ப சுட்டு பசிக்கலாம். டேய், யார் அவன்? எவ்வளவு தைரியம் இருந்தா என் மகளை கொண்டு வந்து இங்க வச்சிருப்ப? மரியாதையா வெளியில வா, எங்க பொண்ணை எங்க கிட்ட ஒப்படைச்சிரு, இல்ல சுட்டு பொசிக்கிடுவோம். என்னடா பொட்ட மாதிரி உள்ள உட்கார்ந்துருக்க, ஆம்பளை இறந்த வெளியோடா. ஐயா, நாங்க கேக்குறோன்னு தப்பா எடுத்துக்காதுங்க, எங்களுக்கு இங்க இருக்கவே பயமா இருக்கு. நீங்க யாரு? நாங்க எது கேட்டாலும் ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இவளுடைய அப்பாவையோ சித்தப்பாவையோ பார்த்தா இந்த ஊரே நடுங்கும். அப்பேற்பட்டவங்களை உங்களை பார்த்து பயந்து ஓடிட்டாங்க, அது பார்த்ததுல இருந்து எங்களுக்கு இன்னும் பயம் அதிகமாயிடுச்சு. தயவு செஞ்சு சொல்லுங்கய்யா, நீங்க யாரு? பிளீஸ் சொல்லுங்கய்யா, சொல்லுங்க, நீங்க யாரு? நான் சொல்றப்பா, அவர் பேச மாட்டார். ஏன்னா வாழ்க்கையில் அவர் ரொம்ப பேசிட்டார், அதனால இப்ப அவர் மௌனமாயிட்டார். வாழ்க்கையில பேசக்கூடாததெல்லாம் பேசிட்டார், செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சிட்டார், அதனால நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துருச்சு. வள்ளியூர்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்துல ரெண்டு சிட்டுக்குருவி. இந்த உலகத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம எவ்வளவு சந்தோஷமா
சிறகடிச்சு பறந்துட்டு இருந்துச்சு தெரியுமா, அதை இன்னைக்கு நினைச்சா கூட நெஞ்சு பூரா பூ பூத்தது மாதிரி இருக்கு. வந்த கிடி சாட சொல்லி பேசுதடி, சந்தக்கு வந்த கிடி சாட சொல்லி பேசுதடி, முத்தம்மா முத்தம்மா பக்கம் வர வெக்கமா, முத்தம்மா முத்தம்மா பக்கம் வர வெக்கமா, குத்தாலத்து மானே கொத்து பூவாடிடும் தேனே, குத்தாலத்து மானே கொத்து பூவாடிடும் தேனே, சந்தக்கு வந்த கிடி சாட சொல்லி பேசுதடி, சந்தக்கு வந்த கிடி சாட சொல்லி பேசுதடி. கோலமெல்லாம் போட்டாய உன் விழியில், அமரையும் பூத்திருச்சு தக்காளி பழுத்திருச்சு, தங்கமே உன் மனசு இன்னும் வழுக்கலிய, இப்பவே சொந்தம் கொண்டு நீ கையில் சந்தைக்கு வந்த இப்பவே சொந்தம் கொள்ளவே கொஞ்சம் என் அருகில் வாமா, சந்தைக்கு வந்த கிடி சாட சொல்லி பேசுதடி, சந்தைக்கு வந்த மச்சா சாட சொல்லி பேசுவதே, முத்தம்மா முத்தம்மா பக்கம் வர வக்கமா, சொல்லவா சொல்லவா கொத்து பூவாடிடும் தேனே, தந்தன்னா தந்தா நன்னே தான தந்த தானே தானே, தந்தன்னா தந்தா நன்னே தான தந்த தானே தானே.
ஏய் சிரிக்கலாம். ஏண்டா நான் கட்டிக்க போற எம் முறப்பொண்ணோட நடுத்தருல காலித்தனமா கூத்தாடிக்கிற? நீ சுமாரியா? நான் பேசிக்கிறேன். யோ நான் உன்ன கட்டிக்கிறேன்னு எப்பயா சொன்ன? அதான் உங்க அப்பனையும் ஒத்திக்கிட்டே. அப்ப அவனே கட்டிக்கோ. ஏண்டா கிண்டலா பண்ற? கொஞ்சம் ஒளி விடுங்க. போட தடியா விடுறா. அப்பா 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 ஏ தடியா இங்க வாடா. கம்மினாட்டி எருமை நாய பொறுக்கி சங்கல வாட ஆத்துக்கு. அப்பா 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 சந்தைக்கு வந்த அப்பா அப்பா ஐயா மாட்டான். எங்க போயிட்டாயே? ஒரு தடிய வரா இங்க இருக்க சொல்லாதீங்க. அம்மா இந்த பக்கம் தர்மம் வந்தானா? இன்னைக்கு அவனை கழிச்சு கோலறிறேன். துரோகி. கைய போட்டாளே தைரியமா இருந்தா வாடா இங்க வாடா. என்னடா ரெண்டு பேரும் ஓடி வர்றீங்க? வந்து வந்து சந்தையில கோயில் கோயில சந்தை கோயில்ல சந்தையா? ஆமா. ஐயா கும்பிடுறேனுங்க. என்னடா உடம்பெல்லாம் ரத்தம்? எங்கேயாவது சண்டை போட்டு வரியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. தம்பி தர்மே ஓட கத்து கொடுனாரு, அதான் ஓடி காமிச்சேன். வரும்போது பள்ளத்துல முள்ளு எருமை மாடு வசனத்துக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் ஓடி பிடிச்சு விளையாடுறியா? போடா போடா அடியா மிஸ் பொறுக்கி போடா. அது இருக்கட்டும். இது என்ன அவதாரம்? இது சந்தையில பழத்து வாங்கி கொடுத்துச்சு. நல்லா இருக்குல்லப்பா? ரொம்ப நல்லா இருக்கு. நான் சொன்னேன் சோழ கொல்லைக்கு பொம்மை பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். இப்ப நீயே போய் நின்றுட்டு வா. சங்கல போறப்பா. என்னடா இது, வயசு வந்த பொண்ணோட வீதியில விளையாட்டு? பார்வதி நீ போமா. நான் போய் விட்டு வந்துருப்பா. வேண்டாம், முதல்ல நீ போய் சட்டையை மாத்து. சரிப்பா. ஏய்
நம்பாதவனுக்கு மனசுல நிம்மதி இருக்காது. வேலைக்காரன் நம்பினவனுக்கு கையில காசு இருக்காது. நாளைக்கு நானே பாத்துக்கிறேப்பா. காந்தி ஜெயந்தி விழாவிற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் கலெக்டர் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். கலெக்டர் முன்னிலையில் இங்கே கபடி போட்டி நடைபெறவிருக்கிறது. வெற்றி பெறும் அணிக்கு கலெக்டர் பரிசு வழங்குவார். முதலில் கந்தப்பன் அணியை களத்தில் இறங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது தர்மதுரை அணியை களத்தில் இறங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். போவா தலையா? தலை கபடி 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 கபடி
கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி எதுக்கு அவன் மேல பாரத்தை போட்டு போறேன்? ஜப்பான் ஜெர்மனி லங்கோ பர்மா கபடி 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 தலைவா என் கைய புடிச்சு விட மாட்டேங்கிறான். வீட்டுல விட்டுடான். கபடி 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 கூட்டிட்டு போங்க. Ha ha ha!
சிரிங்கடா சிரிங்க. என் தம்பிங்களை நல்லா படிக்க வச்சு கலெக்டர் ஆக்கி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இதே மேடையில நான் உட்கார வைக்கல. என் பேரு தர்மதுரையே இல்ல. டேய் மருது அண்ணா, பிள்ளையாருக்கு முதல் தேங்காய் எடுத்து வச்சாச்சா? வச்சாச்சுண்ண. தேங்காய் எல்லாம் என்னையாச்சா? உன் வீட்டு தேங்காய் அனுப்பியாச்சா? அனுப்பிச்சாச்சுண்ணே. முதலாளி ஒரே அடியா போட்டி ஆகாம பாத்துக்க. இல்லண்ணா இல்லண்ணா, எடுத்து வைங்க. யோ, என்னைய பண்ணிட்டு இருக்க? அண்ணனுக்கு தேங்காய் எண்ணெய் கணக்கு தெரியாது சொன்னாங்க, சொல்லிட்டு இருந்த நீங்க. ஆமாடி. டீயா? ஆமாடா. டாவா? ஆமாங்க. காவா? ஐயோ, டேய் எட்டு விடா. என்ன இது? பாப்பா மீன், வேற மீன் எனக்கு வேண்டாம், கொண்டு போ. காலையில இருந்து கஷ்டப்பட்டு ஆத்துல இருந்து புடிச்சிட்டு வந்தேன், உங்களுக்கு தான் ஆக்கும். பாயா. ஆமா, சந்தைக்கு எந்த பக்கம் ஏன் போற? உன் வீட்டு பக்கம் தான் போறேன். யோ யோ, போ, புடிச்ச மீன் கெட்டு போயிடையா? என்னையும் வண்டியில ஏத்திட்டு போயா? கண்ட கண்டவங்களை வண்டியில ஏத்த மாட்டேனே. நான் கண்ட கண்டவளா? இன்னைக்கு உன் வண்டியில என்ன ஏத்தலைனா உன் தேங்காய் எல்லாம் அழுவி போயிடும், நாசமா போயிடும். சாப்பா குடுக்கறேன். நம்ம தேங்காய் மூணு மாசம் ஆனாலும் கெட்டு போகாது. உன் மீன் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கெட்டு போகாம பாத்துக்கோ. எனக்கா என் சாபம் குடுக்கறேன்? ஆமா. சரி, இதே மீனை நான் வீட்டுக்கு கொண்டு போய் நல்ல கார உப்பு போட்டு குழம்பு வச்சு உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து உன்னை சாப்பிட வைக்கலனா என் பேர் பார்வதி இல்ல. நீ உண்மையான பொம்பளையா இருந்தா, ரோஷமான பொம்பளையா இருந்தா அப்படி செய்வேன். பாக்கலாமா? பாக்கலாம். சரி சரி. இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எப்படி உருப்படுவேன்? டே மருது, புருஷ பொண்ணாட்டிக்குள்ள ஒண்ணு மக்கா இருந்தா எப்படிடா சமாளிச்சலாம்? ரெண்டு மக்கா இருந்தா ரொம்ப உருப்படாதண்ணே. எடா வண்டி, காலேஜில் சேர்றதுக்கு அப்ளிகேஷன் கூட அப்ளை பண்ணிட்டோம்ப்பா. ஒன்றும் இல்லைப்பா, ஒரு 30,000 ரூபாய் கொடுத்தா போதும்ப்பா, நல்லா படித்து முடிச்சிருவோம்ப்பா. கிழிச்சிங்க. என்கிட்ட ஒரு பைசா இல்லை. இது வரைக்கும் நீங்கள் படித்ததுக்கே பாவம் தர்மம் எக்கச்சக்கமாக செலவு பண்ணியிருக்கான். நான் சொன்னா சொன்னது தான், போய் வேலையை பாருங்க. போங்க போங்கடா. ஏய் போங்கடான்னு சொல்கிறல்ல. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? மெட்ராஸ்ல கிளப்புக்கு 10,000 ரூபாய் பணம் பாக்கி இருக்கு. ரபா வயசுக்கு 5,000 ரூபாய் பாக்கி இருக்கு. நம்ம தங்கியிருக்கிற இடத்துக்கு இன்னும் வாடகை கொடுக்கல. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள பணத்தை கொண்டு போய் கொடுக்கல. அவன்கெல்லாம் கிராமத்துக்கு வந்து நம்மளை கதற அடிச்சிருவானுங்க. ஆமா, அதனால அண்ணனுக்கு எப்படியாவது தொப்பி போட்டு பணத்தை கறந்து. ஓகே, எங்கிட்ட சொல்லிட்டு இல்ல பாரு, பிச்சு உதறிடுறேன். சோகம் சோகம். தம்பிங்க, தம்பிக்கு ஏன் உட்காந்துருக்காங்க? என்னடா இது, பெட்டி பிடிக்க வேட எங்க கிளம்பிட்டீங்க? எங்களை மன்னிச்சிருங்க. ஏன் நாங்க மெட்ராஸ் போகணும்னு சொன்னா நீங்க அனுப்ப மாட்டீங்க? ஏன் மெட்ராஸ் போறீங்க? அப்பா மேல படிக்க வேணாம், பேசாம மாடு மேய்ச்சிக்கிட்டு வயல் வேலை பாத்துங்கன்னு சொன்னாரு. நாங்க இவ்வளவு படிச்சுட்டு எப்படி நான் மாடு மேய்க்கிறது? பேசாம மெட்ராஸ்க்கு போய் நாங்க கூலி வேலை செஞ்சாது போச்சுக்கிறோம். டேய் டேய் டேய், என்னடா இது, நீங்க கூலி வேலை செய்யறதுக்கான இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சே, நீங்க மேல மேல படிச்சு பெரிய பெரிய டாக்டர் கலெக்டர் ஆகணும்டா, அதான் என்னுடைய ஆசை. அதுக்கு ரொம்ப செலவாகண்டா. ஐயோ, எவ்வளவு எவ்வளவு ஆகும்டா? காலேஜ்ல சேர்றதுக்கே 10,000 ரூபாய் லஞ்சம் கொடுக்கணும். இவ்வளவு படிக்கிறதுக்கு மாதிரி லஞ்சம் கொடுக்கணும்? ஆமா அண்ணா, ஹாஸ்டல்ல தங்க, துணிமணி வாங்க, ஃபீஸ் கட்ட, அது ஒரு 10,000 ரூபாய் ஆகும். டேய் டேய், இந்த துண்டு துண்டு சொல்லாதீங்க, மொத்தம் எவ்வளவு ஆகும் அது சொல்லுங்க. ஒரு 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 30,000 ரூபாய் ஆகும் அண்ணா. 30,000 ரூபாய் இப்ப வேணுமாடா? ஆமா அண்ணா. சரி, நம்ம இந்த பஸ் வரதுக்குள்ள நான் கொண்டு வந்துறேன். குட் அண்ணா. டேய், இந்த விஷயத்தை அப்ப கிட்ட சொல்லாதீங்க. குட் அண்ணா. எப்படி இத பாரு தர்மா ஐயா, இந்த வருஷம் உன் நிலத்துல அமோகமா விளைஞ்சிருக்கே, இப்ப போய் 30,000 ரூபாய் கேக்குறியே. எம்பிகளை பட்டத்துக்கு அனுப்பி பெரிய படிப்பு படிக்க, அதுக்காக தாங்க. நீ எதுக்கு கேட்டாலும் நான் பணம் தரேன்ப்பா. ஏன்னா நீ நாணயமானவன், நம்பிக்கையானவன். இந்த பத்திரத்துல ஒரு கைநாட்டு வை. இங்கயா? அங்கதான். ஆமா, இது எதுக்கு? அது உனக்கு புரியாது. சரி விட்டுடுங்க, ரொம்ப நன்றிங்க. டேய் என்னங்கடா, இதுல 30,000 ரூபாய் இருக்கு, நல்லா படிக்கணும், பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நல்லா படிச்சு முன்னுக்கு. இருக்கட்டும், நீங்க வந்து பணத்தை பத்தி கவலையே படாதீங்க, நான் இருக்கேன், நீங்க பெரிய பெரிய டாக்டர் கலெக்டர் ஆயிட்டு இந்த ஊருக்கே வரணும். என்னையா கத்த கத்தையா தம்பிங்களுக்கு பணத்தை
பாவையனி, ஏயா நெத்தி வேர்வை நிலத்துல செஞ்சு சம்பாதிச்ச பணத்தை இப்படி பாழாக்குற? ஸ்கூல் படிப்பு முடிக்கவே உங்களுக்கு 20 வருஷம் ஆச்சு, இவங்க கலெக்டர் இன்ஜினியரா வர போறாங்களா? தம்பிங்க பத்தி ஏதாவது பேசுனா பிச்சிடுவே பிச்சியா? சில பேருக்கு சொன்னா புரியும், சில பேருக்கு பாட்டாதான் தெரியும். எனக்கு என்ன இன்னும் கல்யாணம் ஆகல, அதுக்குள்ள அண்ணனுக்கு பண்ண கொடுக்குற, தம்பிக்கே பண்ண கொடுக்குற, அப்பனுக்கே பண்ண கொடுக்குற அப்படி ஆரம்பிச்சிட்டா? நீங்க 1000 தான் சொல்லுங்க. உங்க மூத்த மாமன் தர்மருடைய குணம் யாருக்குமே வராதுங்க. போன வாரம் அடிச்ச அட மழையில அரிஜனங்க குடிச்சையெல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அவங்களையெல்லாம் பள்ளிக்கூடத்துல தங்க வச்சு நம்ம வீட்டுல இருந்து நெல்லு கொண்டாந்து சாப்பாடு பண்ணி போட்டாருங்க. இது உங்களுக்கு தோணுச்சுங்களா? நான் செஞ்சா என்ன, என் பையன் செஞ்சா என்ன? இதே தானுங்க நான் மத்தவங்க கிட்ட சொன்னேன். வணக்கங்க ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்குங்க ஐயா. உங்களுக்கு என்ன குறைச்சல்? 3 ஆம்பளை பிள்ளைங்க, எனக்கு 6 பொட்டை பிள்ளைங்க. பணத்தை வட்டி கொடுத்து குட்டிங்களை கரையாத்தலாம்னு பாக்குறேன். இப்படி சொல்லி சொல்லியே ஊர்ல பாதி சொத்து அமைக்கிட்ட. நல்லா இரு. கண்ணு வைக்காதீங்க ஐயா. உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்துருக்கனா? உங்க மூத்த பிள்ளை தர்ம தம்பிங்க படிப்புக்காக 30,000 ரூபாய் பணம் கேட்டான், உடனே கொடுத்துட்டனா இல்லையா? 30,000? பொதுவாக என் மனசு தங்கும். தர்மா போ. இங்க வாடா. யார கேட்டு 30,000 ரூபாய் கடன் வாங்கி அந்த நாய்களுக்கு கொடுத்த சொல்லுடா. என் தம்பிங்க நல்லா படிச்சு பெரிய பெரிய ஆபீசர் ஆகணும்னு சொல்லி நான் நினைச்ச தப்புன்னா என்ன அடிங்கப்பா? உங்க பிள்ளைங்க நல்லா படிச்சு பெரிய டாக்டர் கலெக்டர் ஆகணும்னு சொல்லி நான் நினைச்ச தப்புன்னா என்ன அடிங்கப்பா? நான் யாருக்குப்பா பணம் கொடுத்தேன்? ஒரே ரத்தத்தை பங்கு போட்டுக்கிட்ட என் தமிழ் தான்ப்பா பணம் கொடுத்தேன். நான் குடிச்ச எச்ச பாலை குடிச்ச உடனே என் தமிழ் தான்ப்பா பணம் கொடுத்தேன். என் தம்பிகளும் என்ன மாதிரி உயல்லையும் காட்டிலையும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காகப்பா பணம் கொடுத்தேன். நீங்க நடிக்கிறதுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அவ்வளவு உரிமை. என் தம்பிக்கு நல்லா படிச்சு முன்னுக்கணுங்கிறதுக்காக பணம் செலவுப்படுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குப்பா. அப்பா, நம்ம குடும்பத்துல யாருமே படிக்கலப்பா. நானும் கை நாட்டாயிட்டேன். என் தம்பிங்க அந்த பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறாங்கப்பா. நல்லா படிச்சுட்டு இருக்காங்க, அவன் நல்லா படிக்கட்டும்ப்பா. அவங்க படிப்புல மட்டும் கலைப்படாதீங்கப்பா. எனக்கு என்ன கஷ்டம் நான் தாங்கிக்கிறேப்பா. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நீ பால் ஊட்டுறது பச்சை குழந்தைகளுக்குன்னு நினைக்கிற, இல்லடா பாம்புகளுக்கு. அது உனக்கு எப்ப புரியுதோ அது வரைக்கும் நீ உருப்பட போறதில்ல. சந்தித்தேன் நீ 1000-இல் ஒருவன், உன்னை நான் சந்தித்தேன் நீ 1000-இல் ஒருவன். அப்பா, நானும் பக்கத்து வீட்டு சரசு சினிமா பார்க்க போறோம். குழம்பு வச்சுட்டேன், சோத்தை மட்டும் நீங்க வடிச்சுக்க. இல்லம்மா, ஏ தன சினிமா போன, அடுத்த வாரம் போய்க்கறலாம், உள்ள போய் சோத்தை வடி. அப்பா, இத்தனை நாள் நான் பார்த்தது சினிமாவா? இன்னைக்கு நான் பார்க்க போறதுதான் சினிமா. ஆ, நேர்மாச்சி டிக்கெட் கொடுத்துருவாங்க, நான் போறேன். குடிச்சிட்டு தூங்காம கொஞ்சம் வீட்டை பாத்துக்குங்க. எதுக்கு வெளியில பூட்டிட்டு போயிரு. ஏண்டி, உன் மாமா எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னாரு? இதுக்கெல்லாம் மணிக்கணக்கு வேணுமாக்கும். நான் வான்னு சொன்னா வந்துட வேண்டியது தானே. இந்த ஆள் வேணுன்னே அப்படி பண்ணிருக்காரு. கொஞ்சம் பொருடி, இப்ப வந்துருவாரு. ஆமா, டிக்கெட்லாம் வாங்கிட்டல? ஆ, உங்க ரெண்டு பேருக்கு சேரு, எனக்கு பெஞ்சு. நல்ல பொண்ணு. ஐயோ, வாடி, நாளைக்கு வேணா உன் மாமனோட இன்னொரு தடவை இந்த படம் பாத்துக்கொடி. வாடினா
ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எந்த ஊரு சொந்த ஊரு என்ன பேரு நேரம் வந்தாச்சு மாலை தந்தாச்சு செஞ்சும் என்னை மிஞ்சலாமா கொஞ்ச நேரம் கொஞ்சலாமா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எந்த ஊரு சொந்த ஊரு என்ன பேரு நேரம் வந்தாச்சு மாலை தந்தாச்சு செஞ்சும் என்னை மிஞ்சலாமா கொஞ்ச நேரம் கொஞ்சலாமா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எந்த ஊரு சொந்த ஊரு என்ன பேரு மோகரசம் தேடி பூ போலவா பொய்யார தேதில் உல்லாசம் காண தீ ஓடிவா மெல்ல வந்து அள்ளி கொடு என் செல்வமே வந்து அள்ளி கொடு என் செல்வமே ஆசை உள்ளாடும் போது போதை தள்ளாடும் தேவி இப்ப கெஞ்சும் என்னை மிஞ்சலாமா கெஞ்சும் என்னை மிஞ்சலாமா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எந்த ஊரு சொந்த ஊரு என்ன பேரு அட நேரம் வந்தாச்சு மாலை தந்தாச்சு கெஞ்சும் என்னை மிஞ்சலாமா கொஞ்ச நேரம் கொஞ்சலாமா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எந்த ஊரு சொந்த ஊரு என்ன பேரு ஏய் அக்கம் பக்கம் பார்த்து எக்கா எக்கா வாக்கா விக்காத ஒரு பூவை முக்கா முழம் தாக்கா அக்கம் பக்கம் பார்த்து எக்கா எக்கா வாக்கா விக்காத ஒரு பூவ முக்கா முழம் தாக்கா சுத்துதடி ஆசை சித்து மனம் ஆச்சு சித்தனைக்கு மேல சுத்தி கட்டு போச்சு ஹொய்யாரே ஹொய்யாரே ஹொய்யரே 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 ஹொய்யா காட்டுகின்ற போதை ஏராளமே உன்னாலே பாதி மோகம் தந்ததென்ன தாராளமா அன்பு தந்து ஆள வேண்டும் சொர்க்கத்திலே அன்பு தந்து ஆள வேண்டும் சொர்க்கத்திலே நானும் உன்னோடு நானே காதல் கொண்டாடுவேனே கொஞ்சம் என்னை மிஞ்சலாமா கொஞ்சம் என்னை மிஞ்சலாமா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எந்த ஊரு சொந்த ஊரு என்ன பேரு நேரம் வந்தாச்சு மாலை தந்தாச்சு கெஞ்சும் என்னை மிஞ்சலாமா கொஞ்ச நேரம் கொஞ்சலாமா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எந்த ஊரு சொந்த ஊரு என்ன பேரு தர்மா சந்தைக்கு தேங்காய் அனுப்புறேன்னு சொன்னியே எவ்வளவு அனுப்புன 1500 ரூபாய் வாழைத்தாறு 150 ரூபாய் தாக்க வயல்ல போன வருஷம் பாகக்காய் போட்டிருந்திய இந்த வருஷம் என்ன போட போற புடலங்காப்பா இந்த வருஷம் கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு இருக்கேன் இந்த வயசுல உங்களுக்கு எதுக்குப்பா கல்யாணம் கல்யாணம் எனக்கு இல்லடா உனக்கு தாண்டா எனக்கா எனக்கு இப்ப எதுக்குப்பா தம்பிக்கு நல்லா படிச்சுட்டு ஒரு நல்ல பெரிய வேலையில சேர்ந்துட்டோம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அண்ணா ராமதுர தர்மண தர்மண என்ன மூச்சிருக்க முடியும் என்னாச்சு ராஜதுர என்னாச்சு நல்லா இருக்கா இல்ல அது வந்து அப்பா இருக்காரு தனியா வாங்க சொல்ற தனியா என்னடா சொல்றது இங்கேயே சொல்ல ராஜதுர காலேஜ்ல
ரெண்டு சொத்து பசங்களா? அப்பா அப்பா இவங்கள்ட்ட முண்டங்களா? அப்பா கொஞ்சம் இருங்கப்பா, நான் சொல்றது கேளுங்கப்பா. ஏண்டா இவங்களையா நீ செலவழிச்சு படிக்க வச்ச? இவங்களா பெரிய உத்தியோகத்துக்கு போக போறாங்க. உன் நம்பிக்கை எல்லாம் பாழா போயிடுச்சடா. நீ பட்ட கஷ்டம் எல்லாம் வீழா போயிடுச்சடா. என் முன்னால் அடிக்காத போயிடும் கேளுது. என்ன சின்னண்ணனுக்கு 7 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும்னு நம்ம வக்கீல் சொன்னார். 7 வருஷமா? அந்த பொண்ணு மட்டும் மனசு வச்சா அண்ணன் எப்படி வழி வந்துடலாம்? பெரிய வழியே இல்லையாப்பா. இல்லண்ணா, அந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? ஆ தெரியும். அவங்க ரொம்ப பெரிய ஆளுங்களா? ஆ இப்படிலாம் போனா உள்ள விடுவாங்களா? சந்தேகம் தான். ஏய் இதானே அந்த வீடு? ஆமா. உள்ள போலாமா? போலாம். நான் எல்லாம் ஒண்ணும் இல்லையே. நோ 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 நோ, பின்னாலே வா. வணக்கம் சார். ஓடா ஓடா ஓடாமே ஓடாமே. வணக்கம். குட். வணக்கம். வணக்கங்க. வணக்கம்யா. வணக்கங்க. ஐயா அது அப்படி இல்லாம வெட்டுறது. ஜமீன் ஜமீன். அண்ணா இப்படி 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 இங்க 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 இங்க. மறந்துடாதீங்க, நீங்க வள்ளியூர் ஜமீன். தேவகி தேவகி. வைதேகி 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 வைதேகி. யார் நீங்க? நானு யாரா? நானு யாரா? வாயா இங்க. நானு தம்பி, நான் யாருன்னு சொல்லுப்பா. வள்ளியூர் ஜமீன் தர்மதுரை. அப்படியா? உங்களுக்கு என்ன வேணும்? உங்க முதலாளிய கூப்பிடியா? மிஸ்டர், நான் தான் இந்த வீட்டு முதலாளி. ஜமீன் ஜமீன் ஜமீன். உக்காருங்கய்யா, உக்காருங்க. தம்பி உக்காருப்பா, உக்காரு. கூல். கை பிடிச்சிக்கோ. வந்து வந்து நம்ம ஊரு வள்ளி ஊருங்க. நான் ஜமீன்தாருங்க. பார்த்தாலே தெரியுதாங்க? நல்லாவே தெரியுது. நன்றிங்க. என் பேரு ராமதுரைங்க. தர்மதுரை. தர்மதுரை கைவிடு. என் பேர் தர்மதுரைங்க. இது என் தம்பி ராமதுரை. ஹாய். இன்னொரு தம்பி பேர் தான் ராஜதுரை. ஓ, ஏன் பொண்ணுகிட்ட தப்பா நடந்த அந்த ராஜதுரையா? எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பொண்ணுகிட்ட தப்பா நடந்தா உன் தம்பியை பத்தி என் வீட்டுக்கே வந்து என்கிட்டயே பேசுவேன். ரெண்டு பேரும் மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போங்க. இத பாருங்க, இத பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என் தம்பி செஞ்ச தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஏதோ சின்ன பிள்ளைங்க அவசரப்பட்டுச்சு. இப்ப நம்ம பெரியவங்க அவசரப்பட்டுட்டா அந்த சின்ன குழந்தைங்க வாழ்க்கை கெட்டு போயிடும். இத பாருங்க, தயவு செஞ்சு உங்க பொண்ண என் தம்பிக்கே கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிடுங்க. ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்காம அவளை பலாத்காரம் பண்ணவனே என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா? அது நடக்கவே நடக்காது. Get out and get lost. பாருங்க, உங்க பொண்ணுகிட்ட ஒரு ரெண்டு வார்த்தை பேசுறதுக்கு உத்தரவு கொடுங்க. தயவு செஞ்சு. நன்றிங்க. முதல்ல நீங்க என்ன மன்னிக்கணுமா? நான் எந்த ஒரு ஜமீன்தாரும் இல்லை, சாதாரண விவசாயியோட மகன். உள்ளபடி வந்தா
உள்ள விட மாட்டாங்கன்னு என் தம்பிய காப்பாத்துறதுக்காக பார்வேஷம் போட்டுட்டு வந்தீங்களா? வேஷ் நல்ல தம்பி நல்ல அண்ணன், தம்பி ஒரு பொம்பளை பொறுக்கி, அண்ணன் ஒரு வேஷதாரி. இத பாருமா, நான் யாரையும் ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி வரல. என் தம்பியையும் என் தம்பியால கெட்டு போன உன்னையும் காப்பாத்துறதுக்காகத்தான் இந்த மாதிரி மாற வேஷத்துல வந்தேன். நான் ஜமீன்தாரும் சொன்ன ஒருவேளை என் தம்பிய மருமகனா ஏத்துக்கிறதுக்கு உங்க அப்பா ஒத்துப்பாருன்னு நினைச்சேன், ஆனா அப்படி நடக்கல. நான் இப்ப உங்ககிட்ட கேக்குறேம்மா, தயவு செஞ்சு நீ என் தம்பிய கல்யாணம் பண்ணிக்கோ. இப்படி கேக்குறதுக்கு உங்களுக்கு நாக்கு கூசல? ஒரு பொண்ணை பலாத்காரம் பண்ண ஒரு ராஸ்கலுக்காக வக்காலத் வாங்க வந்திருக்கீங்களா? முதல்ல இங்க வெளியில போங்க. இத பாருமா, நான் என் தம்பிக்கு வக்காலத்து வாங்கி பேச இங்க வரல. அவன் செஞ்சது மிருகத்தனமான செயல், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த விஷயம் கோர்ட்டுக்கு போனா என் தம்பிக்கு 7 வருஷமோ 8 வருஷமோ தண்டனை கிடைக்கும். ஆனா நீ கெட்டு போயிட்டேன்னு ஊர்ல தெரிஞ்சு போகும். அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையே ஒரு தண்டனை ஆயிடும். இத பாருமா, ஒரு தப்பை தண்டிச்சு 9 கெட்ட காரியங்களுக்கு காரணமா இருக்கிறத விட ஒரு தப்பை மன்னிச்சு 9 நல்ல காரியங்கள் செய்ய நல்லது இல்லையா? நீ ரொம்ப நல்ல பொண்ணு, என் தம்பிய கட்டிக்கிட்டேன்னா அவன் திருந்துடுவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. எங்க குடும்பமானமும் உங்க குடும்பமானமும் காப்பாத்துற பொறுப்பு இப்ப உன் கையில தான் இருக்கு. நீ ரொம்ப படிச்ச பொண்ணு, நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாமா. இன்ஸ்பெக்டரையா, நாங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தோம், அந்த பொண்ணு அவங்க அப்பாவும் ரொம்ப கோபமா இருக்காங்க, ஒன்னும் செய்ய முடியாது சொல்லிட்டாங்க. நீங்க தான் எப்படியாவது மனசு வச்சு என் தம்பி விடுதலை பண்ணணும். கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு, அவனை வெளியே விடுறதா இல்ல எத்தனை நாள் தண்டனைங்கிறத கோர்ட்ல தான் முடிவு பண்ணுவோம். கோர்ட்டு கச்சேரின்னு போயிட்டா அப்புறம் நாங்க எல்லாம் கிராமத்துல தலை தூக்கி நடக்க முடியாதையா? நீங்க தான் அவனை எப்படியாவது விட்டுடுங்க. அதுக்கெல்லாம் சட்டம் இடம் கொடுக்காதுப்பா. இன்ஸ்பெக்டர், அவரை விட்டுடுங்க. இந்தாங்க நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை திருப்பி வாங்கிக்கிறேன். என்னமா இது? நீயே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நீயே வாபஸ் வாங்கிக்கிறங்கற? ஏதோ ஒரு ஆத்திரத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், ஆனா அதனுடைய பின்விளைவுகளை யோசிச்சு பார்க்கல. நல்லவேளை கடவுள் ரூபத்துல ஒருத்தர் வந்து என் கண்ணை திறந்துட்டாரு. கோர்ட்டுக்கு போய் என் மானத்தை நானே ஏலம் போட விரும்பல. சாரி, கண்டிப்பா இது நடக்காது, கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு. இன்ஸ்பெக்டர், இது என் பொண்ணோட மான பிரச்சனை. தப்பு பண்ணவனை தண்டிச்சு தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிறத விட அவனையும் திருத்தி தானும் நல்லபடியா வாழணும்னு விரும்புறா என் பொண்ணு, இதுல என்ன தப்பு? ஆமா இன்ஸ்பெக்டர், அவரையே கல்யாணம் பண்ணிக்க நான் முடிவு பண்ணிட்டேன். என் சர்வீஸ்ல இந்த மாதிரி கேஸ பார்த்ததே இல்ல. கான்ஸ்டபிள் ராஜதுரை கூட்டிட்டு வாப்பா. ஐயா, நீங்க குடும்பத்தோட மானத்தையே காப்பாத்திட்டீங்க, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அம்மா, நீ பொண்ணு இல்லம்மா, எங்க குடும்பத்தோட குலதெய்வமா நீ. ராஜா, அந்த பொண்ணு உங்களுக்கு செஞ்ச உதவிக்கு நீ அந்த பொண்ணை வாழ்நாள் பூரா தெய்வா வச்சு காப்பாத்தணும்டா. அந்த பொண்ணு கல்லிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கீழே விழுந்தாலும் நான் சொல்லக்கூடாடா, நீ நல்லா இருக்க மாட்டேன். ஐயா, இந்த கல்யாணம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மட்ராஸ்ல நடத்துடுங்க. நன்றிங்க. டேய், இங்க நடந்த இதெல்லாம் விவரமா எழுதி அப்பாவை உடனே வர சொல்லி ஒரு கடதாசு போடு. சரி சரி, நன்றிங்க. நன்றிங்க ஐயா. ஓம் நமோ ஈஸ்வரா, ஓம் நமோ முருகா, ஓம் நமோ கணபதி, ஓம் நமோ மாரியம்மா, ஓம் நமோ, ஓம் நமோ. டேய் புறா புறா. குட். அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அப்பா அப்பா, நீங்க வாங்க, நீங்க வாங்க. வலுக்கால வச்சு, வலுக்கால வச்சு. அப்பா அந்த பொண்ணு தப்பா நினைச்சிடும், அந்த பொண்ணு தப்பா நினைச்சிடும். அப்பா அந்த ஒண்ணு இல்ல, எங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சுன்னு சொன்னா மூஞ்சல உண்மை ஆயிடும். நீங்க போய் பயந்துடாதீங்க, வாங்க ஆசீர்வாதம் வாங்கிங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. நல்லா இருப்பீங்க, போங்க போங்க. நீ எங்க அப்படி சும்மா எப்படி போடா? சரி அப்பா, அந்த கல்யாணம் எப்படி நடந்தது தெரியுமா? அடே, எங்க அப்பா தூள் பின்னிட்டாங்க. பேண்ட் என்ன கேக்குறீங்க, குதிரை என்ன கேக்குறீங்க, சாப்பாடு என்ன கேக்குறீங்க, ஜனுங்க என்ன கேக்குறீங்க? சொல்ல வந்துட்டேனே, அந்த கல்யாணத்துக்கு அந்த ஊர்ல இருக்கிற எம்பி ல இருந்து, எம்எல்ஏ ல இருந்து, டிஎஸ்பி ல இருந்து, எஸ்பி ல இருந்து, பி1 வரைக்கும் வந்துட்டாங்க. அவ்வளவு பெரிய குடும்பமா அது? உங்களுக்கு இன்னும் கோபம் போகல? உங்களுக்கு என்ன தெரியும், அந்த பொண்ணு மட்டும் இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு கோர்ட்டு கச்சேரின்னு போயிருந்தது, நம்ம வீட்டு மானமே ரோடுக்கு வந்துட்டு இருக்கோம். மகாலட்சுமி பாது, நீ எப்பதான் உருப்பட போறியோ தெரியலடா. வா வைதேகி, இப்படி ருசியா சாப்பிட்டு 15 வருஷம் ஆச்சு. அப்போ என் பொண்டாட்டி கையால சாப்பிடு. அப்ப போனதுக்கு அப்புறம் இவர் தலைமையில தான் சமையலே நடக்கும். உப்பு புளி இனிப்பு உரப்பு ஒண்ணுமே இருக்காது. பிடிங்க,
காலம் கெட்டு போச்சுப்பா, காலம் கெட்டு போச்சு. புது முருமக சமைச்ச சாப்பாடு சாப்பிட்ட உடனே நான் இத்தனை வருஷமா சமைச்சதெல்லாம் கசந்துடுச்சா? சரி, நமக்கு என்ன? இனிமே உங்க மருமக சமைச்ச சாப்பாடு தான் சாப்பிடுங்க. இனிமே உங்க மருமகளே சமைக்கட்டும். உங்களுக்கு எல்லாம் சமைச்சு போடுறதுக்காக நான் இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு வரல. என்னடா சொல்ற? படிப்பனா விட்டுலாம் இருக்கேன். அத நீ சொல்லணுமா? பாதி படிக்கும் போதே ஒரு பொண்ணை கைய பிடிச்சு எடுத்தா படிப்பா வரும்? எடுறா கைய. நீ அண்ணனுக்கு துணையா வேலை வெட்டி பாத்துக்கிட்டு இங்கேயே இரு. இங்கயா? இந்த கிராமத்திலயா? எந்த மடையா இருப்பான்? நான் பெட்டாஸ் போய் தொழில் ஆரம்பிக்க போறேன். அதுக்கு எனக்கு ஒரு 5-6 லட்சம் தேவைப்படும். சீக்கிரம் ஏற்பாடு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். 5-6 லட்சமா? அவ்வளவு பணம் என்கிட்ட கிட இருக்கு. பணம் இல்லைன்னா என்ன? சொத்து இருக்குல்ல, தோட்டம் துறவு வயல் வரப்புன்னு எனக்கு சேர வேண்டியதை பிரிச்சு கொடுத்துட்டா நான் வித்துட்டு எப்படியோ பொழைச்சுக்குவேன். பூர்வீக சொத்துங்கிறது இந்த வீடும் 4 ஏக்கர் புஞ்சையும் தாண்டா. இப்ப இருக்கிற தென்னந்தோப்பு மாந்தோப்பு 100 ஏக்கர் நஞ்ச, அதெல்லாம் உங்க அண்ணன் நெத்தி வேர்வை சிந்தி 15 வயசுல இருந்து மாடு மாறி உழைச்சு சம்பாதிச்சதா? பங்கு கேக்குறியா? பங்கு? அப்பாப்பா என்னப்பா இது? விடுறா என்ன? நன்றி கட்ட நாயே, இவன் உழைச்சு சம்பாதிச்சு உங்களை பட்டணத்துக்கு அனுப்பி படிக்க வச்சா, நீ திமிர் பிடிச்ச தரமான காரியம் பண்ணி குடும்ப பேரைய கெடுத்த, இந்த பொண்ணோட நல்ல மனசால ஜெயிலுக்கு போகாம தப்பிச்ச. ஏய், இனிமே பங்குங்கன்னு ஏதாவது சொன்ன நெஞ்ச புலந்துருவேன். உங்களால கொடுக்க முடியலன்னு சொல்லுங்க, நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். அப்பா தண்ணி கூட வாசிக்கணும். அப்பா அப்பா கொஞ்சம் பாத்துக்கணும். சரி அப்பா. என்னப்பா நீ, கொஞ்சம் வாங்க. என்னடா இது? அப்பா உயிரோட இருக்கும் போதே பாகத்தை பிரிய சொல்றதுக்கு எப்படிடா மனசு வந்தது? அவர் பேசுறத பார்த்தா நீங்க மட்டும் அவர் பிள்ளை மாதிரி, நாங்கெல்லாம் ஆனாதீங்க மாதிரி இருக்கு. நான் தப்பா என்ன கேட்டேன்? என் பக்கத்தை கேட்ட பேச. அப்பா காதல் எவ்வளவு போகுது? உனக்கு வடம் தானே வேணும்? ஆமா. எவ்வளோ? 6 லட்சம். 6 லட்சம். சரிடா, நான் இப்படியாவது என்னவா செஞ்சு ஒரு வாரத்துக்குள்ள அந்த பணம் கொண்டு கொடுத்துறேன். நீ முதல்ல அப்பா கிட்ட வந்து மந்திப்பு கேட்டா. அவ்வளவு பணம் நீங்க எப்படி கொடுப்பீங்க? அதை பத்தி நீயே கவலைப்படுற, என்னை பத்தி தெரியும்ல. நான் சொல்றதுதான் செய்வேன், செய்யறதுதான் சொல்லுவேன். ஆனா நீ மறுபடியும் அப்பா கிட்ட வந்து பங்கு கோட்டு அது இது சொல்லி அவங்களை கொண்டாடாதேப்பா. வா, அவகிட்ட வந்து மந்திப்பு கேளு. வாடா. எப்படிப்பா இருக்கீங்க? என்னப்பா நீங்க ஏதோ பிள்ளை தெரியாதனமா சொல்லிடுச்சு, அதுக்கு போய் நீங்க உணவு சோசப்பட்டுக்கிட்டு ஏற்கனவே நெஞ்சு வலி வேற. இத பாருங்கப்பா, இந்த காலத்து பிள்ளைங்க செய்யற செயலு பேசுற பேச்சு இதெல்லாம் பார்த்து தகப்பனாருங்க தலையை கெடுத்துக்க ஆரம்பிச்சா இந்த உலகத்துல எந்த தகப்பனாரும் நிம்மதியாக இருக்க முடியாது. எல்லாம் துபாய் போக வேண்டியதான். பாவம் புள்ள, என்ன உள்ள கூட்டிட்டு போய் நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு ஓன்னு அழுதுச்சு. நான் போய் ஒய்தரை கூட்டி விடுற, அவனை மன்னிச்சிடுங்க. டேய், மன்னிப்பு கேடா. அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா. குட் தர்மா, இந்த பெட்டியில 6 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இந்த பத்திரத்துல ஒரு கைநாட்டு வச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு போ. சரிங்க. பாருங்க. காளியார் கோயிலிருந்து ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து வந்து பாத்து போறாங்கன்னா பாத்துக்கோ. எல்லாம் உங்க ராசி தானே? இந்த மண்ணோட ராசியும் சொல்லுடா. நீ கேட்ட பணம் 6 லட்சம் ரூபாயா? ஆமா. நீ அவ்வளவுதானப்பா கேட்ட? ஆமா. அது இருக்குப்பா. பெரியதா, இவ்வளவு பெரிய தொகை எப்படி நீங்க? அது விடுமா, அது வந்து எப்படியோ. இது பாருப்பா, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு போய் சொல்லாம நியாயமா தொழில் செஞ்சு முன்னுக்கு வாப்பா. இந்த பொண்ணு நல்லா பாத்துக்கோப்பா, பெரிய எடுத்து பொண்ணு. போங்க. அப்பாக்கு சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டோம். ஆசிர்வாதம் வாங்கிட்டீங்களா? போங்க. என்ன மாதிரி இருக்கட்டும். அனைவ உட்காருங்க.
என்னங்கப்பா இதை பிடிங்க, இதை எடுத்துக்கிட்டு உங்க கை ஒலிக்கிற வரைக்கும் என்ன அடிங்கப்பா. உன்னை அடிக்கிற அளவுக்கு அப்படி நீ என்னப்பா தப்பு பண்ணிட்ட? நாராயண் செட்டியார் கிட்ட கையெழுத்து போட்டு 6 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி தம்பிங்களுக்கு கொடுத்துட்ட, உங்களை கேட்காம செஞ்சிட்ட, தப்பு தானே? இந்தாங்கப்பா இதை எடுத்துக்கிட்டு உங்க கோபத்தணிந்தவருக்கு நீ அடிச்சிடுங்க. இந்த உலகத்துல நல்லவனா இருக்கலாம், ஆனா ரொம்ப நல்லவனா இருந்தா கூட பிறந்தவங்களே குடியை தோண்டி புதைச்சிருவாங்க. பேருக்கு தான்ப்பா நான் அவங்களுக்கு அப்பா, உண்மையிலேயே அம்மா அப்பா எல்லாம் நீதான். அது அவங்களுக்கு புரியலையே. நீ ராமங்கிறது சரிதான், ஆனா அவங்க லட்சுமணங்க இல்லையே, அவங்க ராவணனுங்க. 5 வயசு வரைக்கும் தான் அண்ணன் தம்பி, 10 வயசாயிட்டா பங்காளிங்கிறது உனக்கு புரியாம போயிடுச்சு. பேர்ல மட்டும் நீ தர்மதுரை இல்லப்பா, உண்மையிலேயே நீ தர்மதுரை. உன்னை போய் அன்னைக்கு நான் கோபத்துல அடிச்சுட்டேனே, இந்த கை விளங்காம போட்டும். இல்லப்பா நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. எனக்கும் வர வர உடம்பு சரியில்லை. உன் நல்ல மனசை சாதகமா வச்சுக்கிட்டு உன்னை ஒரு நாள் உன் தம்பிங்க நடுத்தரவு நிறுத்திடுவாங்களோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு. இல்லப்பா என் தம்பிக்கு அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. கட்டாவை தொடுங்க. இவர் தான் எங்க பாஸ் மிஸ்டர் ஜோஸ், இன்டர்நேஷனல் அண்டர் கிரவுண்ட் மார்க்கெட்ல நம்பர் 2. உங்க அதிர்ஷ்டம் அவர் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கார். உங்க ரெண்டு பேரையும் பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்க மாய் படிச்ச பையனுங்க தான் இந்த பிசினஸ்க்கு வரணும். பிஏ எக்கனாமிக்ஸ், வி ஆர் கிராஜுவேட்ஸ். நீங்க சாதாரணமா இங்க வந்துட்டீங்கன்னு நினைக்காதீங்க. 3 மாசமா எங்க ஆளுங்க உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. வாழ்க்கையில எப்படியாவது சீக்கிரமே முன்னேறணும்னு நினைக்கிற உங்க மாதிரி இளைஞர்களை கண்டா எங்க பாஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அங்கிள், இவங்கள ஒரு 6 லட்சம் ரூபாய் டெபாசிட் கட்ட சொல்லி நேபாள் டிராபிக்ல இருந்து வர ஹாஷிஷ் பிசினஸ்லயோ, ஹாங்காங்ல இருந்து வர கோல்ட் ஸ்மக்லிங் பிசினஸ்லயோ ஒரு ஷேர் கொடுக்க சொல்லுங்க. ஒரு 50 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் வர மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ் பாஸ். நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. நீங்க போகலாம். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன நம்பினா நான் உங்களுக்கு கடவுள். என்ன ஏமாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அந்த நிமிஷமே நான் உங்களுக்கு யமன் ஆயிடுவேன். போக போக பாருங்க பாஸ், எங்களை மாதிரி நன்றி உள்ளவங்கள நீங்க இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது, பார்க்கவும் போறது இல்ல. நாங்க வரோம் பாஸ். கைய கொடு. எங்கயா? கைய கொடு. இதுக்கு வச்சுக்கோ.
இப்ப கொஞ்சம் பரவாயில்லை. இப்ப பரவாயில்லையா? நீ என்ன கட்டி புடி புடி புடி. இப்ப குளிர் போயிடுச்சா? நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்கா? இது ஏதோ பொறுக்கி பாடி போது இருக்க. பாட்டி பாட்டி கட்டியா பிடிச்சு பாட்டி. என்ன பாட்டி நல்லா இருக்கு. உடம்பு எவ்வளவு கூட இருக்கு பாட்டி. பாட்டு பாட்டி சத்தம் விட மாட்டேன். நான் உன்னை எவ்வளவு நம்பியிருந்தேன். இப்படிப்பட்ட ஆளும் தெரிஞ்சிருந்தா நான் உங்க கூட பேசிருக்கவே மாட்டேன். நான் வீட்டுக்கு போறேன். பாட்டி கெடுவே, நீ யாருங்கிறது எனக்கு முதலே தெரிஞ்சு போச்சு. நிச்சயமா சத்தியமா? சத்தியமா என் மேல? சத்தியமா மேல? சத்தியமா? மாசமாளான பொண்ணு மாமன் எனக்கு தானே. நாளை எண்ணி நான் காத்திருந்தேன் மாமன் உனக்கு தானே. ஓடு தேனாட தேனோடு நீயாடு. ஓ மாசி மாசமாளான பொண்ணு மாமன் எனக்கு தானே. மயங்கி கிறங்க கிறங்கி உறங்க மாசமாளான பொண்ணு மாமன் எனக்கு தானே. நாளை எண்ணி நான் காத்திருந்தேன் மாமன் உனக்கு விலாசம் படித்து படித்து எடுக்க எடுக்க
பாசமாளான பொண்ணு மாமன் எனக்குத்தானே. நான் திருட்டு கள்ளினா நீ திருட்டு கள்ள. ஏயா, முழு பூசணிக்காய சோத்துல மறைக்க பாக்குறியா? என் கூட ஆடினது பாடினது கட்டி பிடிச்சது எல்லாம் பொய்யா? அன்னைக்கு பாக்கு தோப்புல நீ என்ன செஞ்சேன்னு சொல்லிட்ட? என்ன செஞ்ச? ஏண்டா நடத்த சொல்ற? நீ சொல்லுமா, பாக்கு தோப்புல என்ன நடந்தது? அது வந்து அது வெத்தலை சுண்டாம்பு தடவி கொடுத்து அதான் சொன்னா. ஏய், இங்க போ போறது இல்லையா, போ. அவ ஏண்டா போனும்? இந்த வீட்டுலதான் இருப்பா. இவதான் என் மூத்த மருமக. சீக்கிரம் நல்ல நாளா பார்த்து தாலியை கட்டு. பார்வதி, நீ உள்ள போமா. அப்பா, கல்யாணத்துக்கு முன்னாலே ஒரு பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டா ஊர்ல தப்பா பேசுவாங்க. எனக்குன்னா கல்யாணத்துக்கு அவசரம்? தம்பிங்களை ஒரு நல்ல கொட்டோம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவனுங்க கிடக்கிறானுங்க திருட்டு பசங்க. எனக்கு உன் குழந்தைய என் கையால தூக்கி கொஞ்சணும். அதுக்கு என்னமாமா, உங்க புள்ளைய இப்பவே தாலி கட்ட சொல்லுங்க, அடுத்த மாசமே பெத்து கொடுத்துறேன். ஐயோ, அடுத்த வருஷம் சொல்றதுக்கு பதிலா அடுத்த மாசம் சொல்லிட்ட, அதுக்கு போய் ஐயா எப்படி அழுவுற? நான் வீட்டை விட்டு ஓடி வந்துடுறேன். ஏதாவது ஒரு கோயில வச்சு எனக்கு தாலி கட்ட சொல்லுங்க. அவசரப்படாதமா, வீட்டை விட்டு ஓடி வர்றது தப்பு, திருட்டுத்தனமா தாலி கட்டுறதும் தப்பு. நானே போய் உங்க அப்பனை பார்த்து பேசி முடிச்சிட்டு வரேன். என் மகன் தர்மனும் உன் மக பார்வதியும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க, அதனால ஐயா என் பொண்ணு அவ தீர்க்க சுமங்கலியா இருப்பா. எனக்கும் தெரியும் ஜோசியம், நான் பாத்துட்டேன். ஐயா, நீங்க பாக்குற ஜோசியம் பொழுதுபோக்கு, எனக்கு அது பரம்பரை தொழிலாச்சே. கிழிச்ச போன வருஷம் நம்ம முனுசாமி பொண்ணுக்கும் மாடசாமிக்கும் நீதானே பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச? ஆமாங்க. கல்யாணம் ஆகி 6 மாசத்துல பஸ் ஆக்சிடென்ட்ல அவன் போயிட்டான். அப்ப எங்கடா போச்சு உன் ஜோசியம்? ஐயா, ஆக்சிடென்ட் கேஸ்லாம் சோசியத்துல வராதுங்க. சோசியம் எழுதின காலத்துல பஸ் இருந்துச்சா, லாரி இருந்துச்சா, கார் இருந்துச்சா, ஸ்கூட்டர் இருந்துச்சா, இல்ல டிவிஎஸ் 50 தான் இருந்துச்சா, அதனால சோசியத்துக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லங்க? ஏய், தர்மனுக்கு பார்வதியை கொடுக்காம இந்த ஊர்ல இருந்துருவியா நீ? ஐயா கோச்சுக்காதீங்க, நிஜமாவே என் பொண்ணு ஜாதகத்துல. சரி, உன் இஷ்டப்படியே தர்மனுக்கு உன் பொண்ணை 2ஆம் தாரமா கொடு. அது எப்படிங்க, தர்மனுக்கே இன்னும் கல்யாணம் ஆகல, என் பொண்ணை 2ஆம் தாரமா எப்படி கொடுக்கறது? ஜோசிய சாஸ்திரப்படி பொண்ணும் வாழமரமும் ஒண்ணு. முதல்ல தர்மம் வாழை மரத்துக்கு தாலி கட்டட்டும், அந்த வாழை மரத்தை வெட்டிடும். அதே முகூர்த்தத்துல 2ஆம் தாரமா பார்வதிக்கு தாலி கட்டட்டும். ஐயா ரொம்ப விவரமா தான் பேசுறீங்க, ஏதோ மங்களகரமா நடக்கட்டும். இந்த 2 பெட்டிலையும் 2 கோடி ரூபாய் தங்கம் இருக்கு. இது உங்க பாம்பே ரிட்டர்ன் டிக்கெட். நீங்க பாம்பே போய் இந்த அட்ரஸ்ல இதை ஒப்படைங்க. ஓகே சார். பதிலுக்கு அவங்க 2 பெட்டி கொடுப்பாங்க, அதை எடுத்துக்கிட்டு இங்க வந்து சேருங்க. ஓகே அண்ணா. 1000-க்கும் 2000-க்கும் அலைஞ்சிட்டு இருந்த நாம லட்சாதிபதி ஆகிறதுக்கு எப்படியோ ஒரு சான்ஸ் கிடைச்சு, அதுவே இந்த 1991 கோடீஸ்வரன் ஆயிட்டா? அது நம்மால முடியுமா? கையில 2 கோடி ரூபாய் வச்சுட்டு கோடீஸ்வரன் இல்லங்கிறிய? இத வச்ச சொல்ற, இது நம்மளது இல்லையா? நம்ம தாக்கிக்கணும். எஸ் எஸ் ஏர்போர்ட்டுக்குள்ள போய் பேகேஜ் கலெக்ட் பண்ண போனோம். அப்போ திடீர்னு ஒரே போலீஸ் பாஸ், எக்கச்சக்கமான போலீஸ், கையில மெட்டல் டிடெக்டரோட. நாங்க என்ன பண்றது ஏது பண்றது தெரியல. உடனே கையில இருந்த 2 தங்கப்பெட்டி அங்கே வச்சுட்டு எங்க பர்சனல் பேகேஜ மட்டும் எடுத்துட்டு வந்துட்டோம். நோ ப்ராப்ளம், ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துகிட்டீங்க.
நீங்க மட்டும் அந்த பெட்டியோட போலீஸ்ல மாட்டிக்கிட்டு இருந்தா நாம எல்லாருமே கம்பி எண்ண வேண்டியதா இருந்திருக்கும். பணம் போச்சே பாஸ். நீங்க ஜாக்கிரதையா மெட்ராஸ் வந்து சேருங்க. தேங்க்யூ பாஸ். பாஸ், எங்களை அவசரமா வர சொன்னீங்களா மே? ஆமா. எதுக்காக பாஸ்? பாம்பே ஏர்போர்ட்ல எதுவும் தங்க பெட்டியும் கிடைச்ச மாதிரி பேப்பர்ல நியூஸ் வரலையே. பேப்பர்ல நியூஸ் வர்றது எங்களுக்கே குழப்பம். ஆமா, ஒரு சின்ன சந்தேகம். என்ன? கஸ்டம்ஸ் போலீஸ் ரெண்டு பெட்டியும் சுட்டுருப்பாங்களோ? உண்மையிலேயே ரெண்டு பெட்டியும் விட்டு வந்துட்டீங்களா? ஆமா பாஸ், எங்களை நம்புங்க பாஸ். சரி, நீங்க போகலாம். அங்கிள், எஸ். அவங்க மேல ஒரு கண்ணு இருக்கு. ஓம் திருவந்தே ராஜா வர்ணா திருவந்தே ஜோ பிரகஸ்பதிகி நம பிரமணோ பிரதா. தாலி எடுத்துக்கோங்க. பா, இதுக்கா? ஆமா, அதுக்கு தான். கட்டு. இதோட எப்படி வாழ்க்கை நடத்துறது? கட்டு. ஆங்கல்யம் தந்து நானே நாம் அம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்ராமி சுபஹே தீவன சரதாம் சதாம். கட்டு. வாழை மரத்தை பெற்றா? இப்பதான கல்யாணம் பதவி இல்லையாப்பா. உட்கார, வரும். எப்போ? என்னையா ஜோசியர, தோஷம் எல்லாம் தீந்துருச்சா? தோஷம் எல்லாம் போயிருச்சுங்க. இனிமே என் பொண்ணு மாசமா வேண்டிதான் பாக்கி. பொண்ணை கூட்டிட்டு வாங்க. ஓம் கணநாதம் கணபதம் தபாமி கபிலிஞ்ச வீணாம் உபமஸ்து தேஜோ கால தேஜமஸ்தோ பிரதோமாம் மகாகணபதி பிரதாய நமா. ஓம் விநாயகாய நமா. ஓம் விக்கராஜாய நமா. உபோபதாய நமா. சர்வ மங்களாய நமா. சர்வ பிரதாய நமா. தெய்வ பிரதோர்த்தியாய நமா. ஆங்கிலத்தை எடுத்துக்கோங்கோ. ஏ, கொஞ்சம் கட்டி மேலே. பா, தம்பிங்க வந்துட்டுங்கப்பா. அதுக்கப்புறம் தாலி கட்டுற. கடைசி பஸ் வந்தாச்சு, அவங்க வரல. அவனுக்கு வரமாட்டானுங்க. நீ தாலி கட்டு. லெஜர் கார்ல வராங்கப்பா. வந்துட்டாங்க, வந்துட்டாங்க. நான் சொல்லல. என் தம்பிங்க என் கல்யாணத்துக்கு வராம இருப்பாங்களாப்பா. தம்பிங்க வண்டி பின்னால வருதாமா? அவங்க என்னமோ தொழில் விஷயமா பம்பாய் போனாங்க. திரும்பி வரதுக்கு பிளேன் டிக்கெட் கிடைக்கலையா? அதான் அதான் நான் மட்டும் பொறுத்து வந்துட்டேன். அதான் பார்த்தேன். இல்லைன்னா என் தம்பிங்க என் கல்யாணத்துக்கு வர இருப்பாங்களா? பரவாயில்லம்மா, பரவாயில்ல. தர்மா, இப்போது தாலி கட்டு. கட்டி மேடம், கட்டி மேடம். தந்தோ நானே நாம் அம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்ராமி சுபஹே தஞ்சீவன சரதாம் சதாம் மாங்கல்ய தாரண சுபமஸ்தோ சுபந்தோ. நல்லா இருங்க, நல்லா இருங்க. தர்மா, உன் நல்ல மனசுக்கு ஏத்தபடி உனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சது. கடவுள் உனக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டேன். நீயும் பார்வதியும் ரொம்ப நாளைக்கு சந்தோஷமா இருக்கணும். அண்ணா, பூனைக்கண்ண ஜோஸோட பார்வை நம்ம மேல விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அநேகமா மாட்டிக்கிட்டோம். இதுல இருந்து தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னது? பூனைக்கண்ண ஜோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற கோல்டு ஸ்மக்லிங்க பத்தி போலீஸ்ல சொல்லிட்டோம்னு வச்சுக்கா. நாம தப்பிச்சுக்கலாம். அப்படின்னா ஓகே, நாம தப்பிச்சுக்க என்ன வேணாலும் படலாம். பாவம் ஜோஸ், மாட்டிக்க போறான். தம்பி, நீ போலீஸுக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன். அப்படிங்கிற குட். யாரும் மூவ் பண்ணாதீங்க, ஷூட் பண்ணிடுவேன். எங்கிட்ட சர்ச் வரேன் இருக்கு. வீட்டை சர்ச் பண்ணுங்க. பெட்டி கிடைச்சது சார். எங்க தர? மிஸ்டர் ரஜாய், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். செட்டியாரியா, இந்தாங்க. நான் வாங்கின பணத்துக்கு பங்குனி மாசம் வரைக்கும் வட்டி. தர்மா, எவ்வளவு நாள் தான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உடைச்சி வட்டி கட்டுவேன்? அசல எப்ப அடைக்க போற? கொஞ்சம் பொறுத்துக்குங்க ஐயா. என் தம்பிங்க இப்பதான் பட்டணத்தை தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க.
கொஞ்ச நாளே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. என்னமோ தர்மா, போன வாரம் கூட நம்ம ஊர்ல இருந்து அருணாசலம் செட்டியாரு பட்டணம் போய் வந்தாரு. அங்க உன் தம்பிங்க காரு பங்களா எல்லாம் வாங்கி ரொம்ப ஆடம்பரமா இருக்கதா சொன்னாரு. நல்லா இருக்கட்டும் ஐயா, அவங்க செய்யற தொழில் ரொம்ப பெரிய தொழிலா இருக்கும். அதனாலதான் உடனடியா படம் எடுக்க முடியலையோ என்னமோ. என் தம்பிக்கு பத்தி நல்லா தெரியும், கொஞ்சம் படப்படம் பேசுவாங்க. ஆனா கெட்டவங்க இல்ல, படம் திருப்பி கொடுத்துருவாங்க. லெட்டர் வந்துருச்சு தம்பிக்கு, லெட்டர் வந்துருச்சு அப்பா தம்பிக்கு, லெட்டர் வந்துருச்சு. இதப்பா ரெண்டு விஷயமா தான் இருக்கும், ஒண்ணு அவங்க வருவாங்க, நம்ம ஒரு சொல்லி இருப்பாங்க பாருங்க. வேணும்னா சீக்கிரம் படிப்பா. ஏப்பா பக்கத்து வீட்டு லெட்டரா? நம்ம வீட்டு லெட்டர் தான். அப்படிப்பா வைதேகி எழுதி இருக்கு. பிரிப்பா உன் தம்பி ராமதுரை பெரிய படிப்பு படிக்கிறதுக்கு அமெரிக்கா போறானாம். அமெரிக்காவா? ஊட்டி இல்லையா? தர்மா தர்மா, அமெரிக்கா கடல் தாண்டி போகணும். கடல் தாண்டி போடுமா? லங்கையா? ஐயோ வேணா போ. லங்கை இல்ல, இது அமெரிக்கா. நானும் நீயும் மெட்ராஸுக்கு போய் அவனை வழி அனுப்பி வைக்கணுமா? இப்ப போலப்பா, இப்ப போலப்பா. எந்திருக்கப்பா, சரி எந்திருக்கப்பா. இல்லடா நான் வரமாட்டேன். அவனுக்கு நம்ம மேல கொஞ்சமாவது மரியாதை இருந்தா இங்க வந்து நம்ம காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருக்கணும். என்னமோ வைதேகி மனசு தாங்காம ரெண்டு வரி எழுதி போட்டிருக்கு. யார் எழுதா நமக்கு என்னப்பா? தம்பி பெரிய படிப்பு படிக்கிறதுக்கு பெரிய ஊருக்கு போறான், நாம போய் ஒளியனுப்புறதானே முறை. நான் அங்க வந்து அவமானப்படுறதுக்கு தயாரா இல்ல. எனக்கு அவங்களை நல்லா தெரியும், உனக்கு அவங்களை தெரியாது. அதான் நீ குதிக்கிற. ஆமா குதிக்கிற. உங்களுக்கு என்னைக்கு தம்பி மேல அக்கறை இருந்தது? ஒரு தம்பி பெரிய தொழில் பண்றான், இன்னொரு தம்பி பெரிய படிப்புக்காக பெரிய பெரிய ஊருக்கு எல்லாம் போறான். கொஞ்சமா சந்தோஷமா இருக்கா உங்களுக்கு? சரி விடுங்க, நான் போறேன். பார்வதி புறப்படு. நான் வரல. எது வரலையா? ஏய் நான் தம்பிகளை மட்டும் பார்த்துட்டு வந்து வேண்டியிருந்துச்சு. நான் மட்ராஸுக்கு போய் பீச்ல எம்ஜிஆர் சமாதி பார்க்க போறேன், வரலையா? வரல. வள்ளுவர் கோட்டை பார்க்க போறேன், வரலையா? வரல. நான் ஸ்டுடியோ போய் கமல்ஹாசன், ரஜினிகாந்த், விஜயகாந்த், சத்யராஜ், பிரபு, கார்த்திக் அவங்க எல்லாம் பார்க்க போறேன், வரலையா? வரல. அவதான் சொல்லிட்டாள்ல, விடுடா. சரி ரெண்டு பேரும் ஒண்ணுதான், நான் போறேன். சரி ஊருக்கு போற, கொஞ்சம் ஸ்டைலா போ. ஸ்டைல் பத்தி நமக்கு தெரியும். பணம் ஒரு கோடியே ஏமாத்துது மட்டும் இல்லாம நம்மள போலீஸ்ல காட்டி கொடுத்து என்ன ஜெயிலுக்கு வர அனுப்பிச்சிட்டாங்க. அதான் மூணு நாள்ல என் செல்வாக்குல உன்ன ஜாமீன்ல எடுத்துட்டேன் பிரதர். மூணு நாளோ மூணு நிமிஷமோ ஜெயில இருந்தது இருந்தது தானன்னு நமக்கு முன்பின் தெரியாத ஆளுங்க நம்ம வந்து தப்புதான். இப்ப அவங்கள போய் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கு நான் ஏற்கனவே பிளான் பண்ணிடுறேன் பிரதர். அங்கிள் நம்ம ஆளுங்களை கூப்பிட்டு அவங்க ரெண்டு பேரும் நடுரோட்ல நாய் அடிக்கிறமே அடிச்சு கொல்ல சொல்லுங்க. அது என்கிட்ட விட்டுடுங்க, நான் பாத்துக்கிறேன். கும்பிடுறேன்
இந்த தர்மதுர தம்பி அடிக்கிறீங்க, வாங்கடா. டேய் வாங்கடா. எங்க தொழில் மேல பொறாமப்பட்ட எதிரிங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. தொழில் பொறாமையில எங்களை கொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க. நீ மட்டும் வரலன்னா என்ன இருக்குன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இவனு தப்பு செய்யலையே, நல்ல வழிதானே போயிட்டு இருக்க. என்னன்னு உங்க தம்பிங்க நாங்க தப்பான வழியில் போவோமா? வாங்க வீட்டுக்கு போலாம். இரு பாயும் பொடி பிடிக்கல கொண்டு வர. இதான் வீடு, வாங்கண்ண வாங்க. எப்படி வீடு? பா ராஜதுர, இது வீடா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மாதிரி இருக்கப்பா. எவ்வளவுப்பா வாடிக? சொந்த வீடுன? சொந்த வீடா? எவ்வளவு ஆச்சுப்பா கட்டுறதுக்கு? ஒண்ணுல 40 லட்சம் ஆச்சு. ஒண்ணு இல்ல 40 லட்சமா? அப்பா ராஜதுர, என்ன நீ ஒண்ணும் அநியாயமா பணம் சம்பாதிக்கலையே? அப்படிலாம் ஒண்ணு இல்லண்ணே. இல்லப்பா, நியாயமா பணம் சம்பாதிச்சா இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு பணம் எப்படி போறோம்? நம்ம வியாபாரம் அப்படின்னு? அப்படின்னு வியாபாரம்? அது பிஸ்கட் வியாபாரம். என்ன பிஸ்கட் வியாபாரமா? அதுனா பிஸ்கட்பா? அது உங்களுக்கு புரியாது. விட்டுடு ஏன்பா, இவ்வளவு பெரிய வீடு கட்டிருக்க, கிரக பிரவேசத்துக்கு ஒரு கடதாசி எழுதி போட்டிருந்தா அப்பா வந்து பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. அதுலண்ணே, தம்பி கல்யாணத்தும் போது ஒரே அடியா சேர்த்து எழுதி போடலாம்னு நினைச்சேன். அடிக்கடி உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு நான் தான் எழுதி போடல. வாங்க பெரியதா, எப்படி? நல்லா இருக்கேமா. நீ எப்படிமா இருக்க? உங்க புண்ணியத்துல நல்லா. எல்லாம் உன் புண்ணியமா. அடட, எவ்வளவு ஓடுந்துருச்சு. என்னமா பேரு? ஐஸ்வர்யா. நல்ல பேர், தாத்தா மாதிரியா இருக்கு. அக்கா வரலையா? அது ஒரு பட்டிக்காட்டு, பட்டணத்துக்கு வாங்க பயப்படுறது. என்னம்மா குழந்தை எப்படி? ரொம்ப அழகா இருக்குமா. இந்த எள்ளுண்டு, கடலை உண்டு, சூழக்கதிர் இருக்கு, கொண்டு போய் உள்ள வச்சுடு. ஆமா என்ன ராஜதுர, வெளியே ஒரே வெயிலா இருக்கு, உள்ள குளுகுளு குளிருது எப்படி? அது சென்ட்ரல் ஏசின்னு. அப்படின்னா உங்களுக்கு புரியாது. விட்டுடு. ஆமா, எங்க ராமதுர? வாங்கண்ணா. வாப்பா ராமதுர, நீ கடல் தாண்டி போறேன்னு தெரிஞ்ச உடனே ஓடி வந்துட்ட, ரொம்ப சந்தோஷம். ஏன்பா ரொம்ப படிச்ச உடனே வாய் சுருங்கி போயிடுமா? வாங்க உள்ள, எப்ப வந்தீங்க, என்ன சாப்பிட்டீங்க, அப்பா எப்படி இருக்காங்க, அப்படி எல்லாம் கேட்க கூடாதா? அது இல்லன்னா கடல் கடந்து போறதுனால கையை ஓடல, காலம் ஓடல. ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? வைதேகி, வைதேகி தான் கடிதா செய்திருந்தது. ஏண்டா இது எவ்வளவு பெரிய சமாச்சாரம்? நம்ம பரம்பரையிலேயே நீ தான் முதல் தடவை பிளேன்ல போக போற, இல்லையா ராஜதுரை? ஆமா, இந்த விஷயத்தை நீயே நேரடியா வந்து அப்பா கிட்ட சொல்லி ஆசீர்வாதம் வாங்கி எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு, இல்லையா ராஜதுரை? ஆமா ஆமா. நீங்க ஒண்ணு சொல்ல மாட்டீங்கன்னா, நம்ம அப்பா அபசகுணம் பிடிச்ச மாதிரி நீ வெளிநாட்டுக்கு போக கூடாது, நம்ம பரம்பரைக்கே பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்க.
What can I do? No. Chichi. நீ அப்பா தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அவர் ரொம்ப நல்லவர்டா. கொஞ்சம் கோபக்காரர் அவ்வளவுதான். நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக தான் கொஞ்சம் திட்டாரு. என்னமோ நான் உங்களுக்கு கொஞ்சம் படிக்க வச்சு தொழில் செய்யறதுக்காக கொஞ்சம் பணம் கொடுத்தேன். அது தம்பி பிஸ்கோத்தா? பிஸ்கோத் வியாபாரம் பண்ணி ஒண்ணுக்கு பத்தாக்கிட்டு இப்போ ஒண்ணு வெளிநாட்டு காமிச்சிட்டு இருக்கா? வெளிநாட்டு அனுப்புறது இவருல பெரியதா? உங்க சின்ன தம்பி ராதிகான் ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு. அவ அப்பதான் இவரு வெளிநாட்டுக்கு அனுப்புறாரு. நிச்சயதார்த்தம் கூட முடிச்சிருச்சு. இது மறுபடியும் தப்பா நினைக்காத. இந்த நகைய நட்டு இதெல்லாம் நியாயமா சம்பாதிச்ச பணம் தானே? உங்களுக்கு புரியாத சரி விட்டுடு. ஹே பான் வை. थैंक यू. ஹலோ. கன்கிராஜுலேஷன். ஓ குட். வெரி குட். மினிஸ்டர் முருகேசன் வந்துட்டார். மினிஸ்டர் வந்துட்டாரா? இதோ ஒரு நிமிஷம். பாய் மால எடுத்துட்டு வா. போங்க நான் வரேன். குடு 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 குடு. கம் ஆன் கோ குயிக். வணக்கம் வணக்கம். என்ன இதெல்லாம்? थैंक यू. ஆமா எதுக்காக வெளிநாட்டுக்கு போறீங்க? எம்வி எம்வினா மூல வியாதிக்கு புது மருந்து கண்டுபிடிக்கிறது விஷயமா வெளிநாட்டுக்கு ட்ரைனிங் போறேன். எட்ட வியாதி பாரு, அவசியம் கண்டுபிடிக்கணும். அதுவும் நம்ம தாயகத்துக்கு ரொம்ப முக்கியம். என்ன ஆச்சு? மூலம்தான் முத மருந்து உங்களுக்கு தான். அத செய்யுங்க முதல்ல. யாரும் தெரியல தெரியலையே. ஐயோ நான் தர்மதுர மாமா. சூட்டு போட்டு தெரியல இல்ல எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. யாரு யாரு யாருப்பா இவங்க? என் ஃப்ரெண்ட்ஸ். ஓ இவ்வளவு நண்பர்களா? பெரியாப்பா நீ? ஆமா வைதேகி சொல்லிச்சு இன்னைக்கு நம்ம வீட்டுல ஏதோ பாட்டி இருந்தேன். எதுக்குப்பா? இப்போதான் ஏகப்பட்ட பாட்டிங்க ஆரம்பிச்சு நாட்டியை கெடுத்துட்டு இருக்காங்க. இந்த பாட்டி எல்லாம் வேண்டாம்ப்பா, கெட்டு போயிடுறேன். இது அந்த பார்ட்டி இல்ல, ஃபேர்வெல் பார்ட்டி. அப்படின்னா அரசியலுக்கும் இந்த பாட்டுக்கு சம்பந்தம் இல்ல? ஆப்போசிட் பொழிச்சுக்குவேன். ஆமா இந்த ஃபேர்வெல் பார்ட்டி என்ன? தம்பி ராமதர் அமெரிக்கா போறால அதுக்காக எல்லாருக்கும் விருந்து கொடுக்கறோம். அண்ணே எல்லாரும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு உள்ள போங்க. கொஞ்சம் என்ன ராஜதர அந்த சோபால உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க யாரு? அவர் தான் மினிஸ்டர். மினிஸ்டர் மந்திரி. மந்திரியா? கொஞ்சம் அண்ணே அட கொஞ்சம் பா. ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். என் பேர் தர்மதர, ராமதர் ராஜதர என் தம்பிங்க. அப்படியா? ஆமாங்க ஐயா. சின்ன பிரச்சனை. என்ன? வயல்ல இருக்க என் பம்சில தண்ணி வரல, எப்படியாவது பெருமேஸ் பண்ணி நீங்க தான் தண்ணி வரல. யோ சும்மா இருங்கயா, பிரச்சனை வந்துகிட்டே சொல்ல முடியும். வரவழைப்பா? வரவழைச்சு சொல்லக்கூடாது, எப்படியாவது நீங்க தான் என் பம்சில தண்ணி வர வைக்கணும். பாப்பா பாப்பா கீப்ப சொல்லக்கூடாது, எப்படியாவது நீங்க தான் என் பம்சில தண்ணி வர வைக்கணும். அட என்ன யாது எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்கீங்க? நீங்க தான் என் பம்சில எப்படி தண்ணி வர வைக்கணும். யார் யார் இல்ல? நீங்க தான் பம்பனே. கொஞ்சம் இப்படி வாங்க இருப்பா. ஒரு முக்கியமான பிரச்சனை, தண்ணி பிரச்சனை பேசிட்டு வந்துற. சின்ன கூப்பிடுறாரு. நீங்க ஒண்ணு தப்பா நினைக்கிறீங்க. சொந்த ஊரு. ஐயா வரீங்க, மந்திராதீங்க பம்ப் செட். கொஞ்சம் இதா எப்படி ஸ்டைல்லா இருக்கேன்னு பாக்குறீங்களா அண்ணா? இதெல்லாம் எங்க கிடைச்சது? எங்க கிடைச்சது அது உங்களுக்கு தெரியுமே? யாரோ ஒருத்த கேப்பீங்கன்னு தெரியுமே? அதனாலதான் பாத்தீங்களா வில்லையோட வந்திருக்கேன். 150 ரூபாய் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இதை வச்சுக்கோங்க. இத பாத்தீங்களா டொப்பி 60 ரூபாய் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இதை வச்சுக்கோங்க. அது வந்து எங்க அப்பா அவங்க கல்யாணத்துக்கு தைச்சது, போட்டோ எடுக்கிறதுக்கு. அது மாட்டிட்டு ஆயுத மொபைல கால. இது அண்ணா நீங்க வாங்க. அண்ணா நீங்க நீங்க பார்ட்டியில எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டேன். எனக்கு இங்க பாத்து எனக்கு ஏதாவது கொடுத்து கொடுப்பா. அண்ணே அண்ணே நன்றி அண்ணே. சாரி வாட்டி அடிக்குது. சாரி சாப்பிடுறேன். டேய் நம்ம நம்ம பரம்பரையில யாருமே சரியா சாப்பிடறா? அப்பா தெரிஞ்ச இடுப்பு இருக்கிற பெல்ட் எடுத்துட்டு விலாசமா தெரியும் இல்ல? அண்ணே அண்ணே வாங்கண்ணே. என்னங்கண்ணே இது கொண்டு போய் வெளியே ஊத்துருக்கண்ணே. சுபகண்ணே. ராமதர் I don't know how to manage with this idiot.
ஐயா ஐயோ ஐயோ அண்ணா வாங்க வாங்க கொஞ்சம் ஃபைன் பார்ட்டி இவன் இருப்பா மொட்டை தலையா ஐயோ அண்ணா இவர் தான் என்னோட வருங்கால மாமனார் வருங்கால மாமனாரா வணக்கங்க இவரோட பொண்ணை தான் நான் கட்டிக்க போறேன் அப்படியா பொண்ணுங்க அங்க No, 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 no. பக்கத்துல பக்கத்துல அடடே நம்ம ஒரு மஞ்சள் கலர் மாதிரி What is this nonsense? Who is this guy? Send him out. I'm sorry, sir. He is our servant for generations. His family is working for our family. Yes. Moreover, he is an illiterate. Yes. Please kindly bear with us. Bear. நீங்க அங்க இருங்க. சரிப்பா, வரேங்க. இந்த கோமாளி யாரு? பேரு தர்மதுரை. எங்க கிராமத்துல எங்க வீட்டு வேலைக்காரன். ஏதோ பார்ட்டி சமயத்துல உதவியா இருக்குன்னு வர சொன்னா ராஸ்கல் பார்ட்டியை கெடுக்கிறான். இனிமே இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட கவனமா இருக்கணும். Be careful. Yeah. பார்ப்பதிலே ஏன் விரிவு பொன்னும் பொருள் போகும் வர
போவதில்லை, தேடும் பணம் ஓடிவிடும், தெய்வம் விட்டு போவதில்லை, மேடைக்கும் மாலைக்கும் கோடிக்கும் ஆசைப்பட்டு வெட்டுக்கள் குத்துக்கள் ரத்தங்கள் போவதென்ன, மேடைக்கும் மாலைக்கும் கோடிக்கும் ஆசைப்பட்டு வெட்டுக்கள் குத்துக்கள் ரத்தங்கள் போவதென்ன, இத புரிஞ்சும் உண்மை தெரிஞ்சும் இன்னும் மயக்கமா, ஆணென்ன பெண்ணென்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓடி வந்தான், கடநாடென்ன வீடென்ன காடென்ன மேடென்ன எல்லாம் ஓடி வந்தான். சொந்தம் பந்தம் சேர்ந்திருந்தா சொத்து சுகம் தேவையில்லை, பந்தம் விட்டு போச்சுதுன்னா வாழ்வதிலே லாபமில்லை, எண்ணம் மட்டும் சேர்ந்திருந்தா இன்றும் என்றும் சோகமில்லை, தன்றை விட்டு தாய் பிரிஞ்சு காணும் சுகம் ஏதுமில்லை, ஊருக்கும் பேருக்கும் காருக்கும் இஷ்டப்பட்டு வாழ்கின்ற வாழ்க்கைக்கு என்றென்றும் அர்த்தமில்லை, ஊருக்கும் பேருக்கும் காருக்கும் இஷ்டப்பட்டு வாழ்கின்ற வாழ்க்கைக்கு என்றென்றும் அர்த்தமில்லை, இத புரிஞ்சும் உண்மை தெரிஞ்சும் இன்னும் மயக்கமா, ஆளுங்க பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் நீயும் பத்து மாசம் நானும் பத்து மாசம் மாறும் இந்த வேஷம், ஆளுங்க பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓடி வந்தான், கடநாடென்ன வீடென்ன காடென்ன மேடென்ன எல்லாம் ஓடி வந்தான். என்னமோ தெரியலமா, மனசே சரியில்லை, அப்பா பார்க்கணும் போல இருக்கு, பட்டத்துக்கு போறது முதல்ல அப்பா சொன்னாரு வேண்டாம் போகாதேன்னு, நான் தான் கேட்காம வந்துட்டேன், நான் ஊருக்கு போறேமா. நீங்க ஏன் ஊருக்கு போறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது, உங்க தம்பிங்க உங்களை தப்பா பேசிட்டாங்க தானே போறீங்க, நம்ம கைவரல நம்ம கண்ணை குத்திட்டா கைய வெட்டி அறிஞ்சிட முடியும், நீங்க உங்க தம்பிங்களை மன்னிக்க கூடாதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அதெல்லாம் மனசுல வச்சுக்கல, நான் எடுத்து வளர்த்த பசங்க ஏதோ சொல்லிட்டாங்க, ஆனா நான் இங்க வந்துட கூடாது ஏதோ வந்துட்டேன், சொல்லாம போற நல்லது இல்ல, அதாம சொல்லிட்டு போறேன் வர. இந்த நடு ராத்திரில எங்க போய் எப்படி ஊருக்கு போக போறீங்க? இப்ப போய் நிம்மதியா படுத்து தூங்குங்க, ஊருக்கு போறத பத்தி நாளைக்கு யோசிக்கலாம். என்ன அங்கிள், நம்ம பணத்துல 40 லட்சம் ரூபாயில ஒரு வீடை வாங்கிட்டா, கோடீஸ்வரன் வீட்டுல சம்பந்தம் பேசிட்டா, நாளைக்கு அமெரிக்கா வேற போறானா? ஆமா அஜய், நான் கூட கேள்விப்பட்டேன். அவன் உயிரோட இருந்தா தானே அமெரிக்கா போவான்.
ஹலோ போலீஸ், நான் வந்து நம்பர் 7 போலீஸ் கார்டன்ல இருந்து பேசுறேன். ஆமா சீக்கிரம் வாங்க. பாவி, ஏய் குத்துட்டியடா? என்ன குத்துன? இவன் இவன் என்ன இங்க வந்தா? டாக்டர் கூப்பிட்டுக்கடா. டேய் ஐயோ செத்து போட்டானடா. யாருடா இவன்? அண்ணே, நேத்து பட்ட பகல ராஜதுரை கொலை பண்ண வந்தாங்களே அந்த ஆளுங்கள ஒருத்த இவன். தொழில் போட்டி காரணமா எங்க ரெண்டு பேரும் கொலை பண்ண வந்தான். ராஜதுரை செஞ்ச புண்ணியம் நீங்க அவனை காப்பாத்திட்டீங்க, நான் செஞ்ச பாவம் இப்போ. அண்ணே, நீங்க நினைச்ச தம்பியை எப்படியும் காப்பாத்த முடியும்? இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, விடிஞ்சா நான் அமெரிக்கா போகணும். நாங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நீங்க பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிடுங்க. நான் ஜெயிலுக்கு போறதா அமெரிக்கா போறதான்றது உங்க கையில தான் இருக்கு. பிளீஸ் நான் என்னப்ப செய்ய முடியும் அண்ணே? இந்த கொலைய நான் தான் செஞ்சேன்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா தம்பிய எப்படியும் காப்பாத்திரலாம். ஒத்துக்காதீங்க பெரியதா, இவங்களை நம்பாதீங்க. விஷயம் தெரியாம பேசாத அண்ணே. பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நேரத்துல பொம்பளைங்க பேச்சு கேட்க கூடாது. நாம தான் ஒரு முடிவுக்கு வரணும். என் உயிரை கொடுத்தாவது ஒரே ஒரு மாசத்துல எவ்வளவு செலவானாலும் சரி, எனக்கு தெரிஞ்ச எல்லா மந்திரிகள் மூலமா முயற்சி பண்ணி உங்களை எப்படி வெளியே கொண்டு வந்துறேன்னு. அண்ணே, அப்பா நீ பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அவங்கள எங்க கண்ணுல வச்சு காப்பாத்துறோம். நீங்க தானே எங்களை எப்படி அதை காப்பாத்துறோம் அண்ணே? எங்க மேல இறக்கம் கட்டு கட்டு அண்ணே. போலீஸ் வந்துட்டாங்கண்ணே. இப்பதான் என்ன பசங்க, இந்த கத்தியை கையில பிடிங்க பிடிங்க. யார் இந்த கொலை செஞ்ச? தொழில எங்க மேல இருக்க பொறாமையில இவன் என்ன கொலை பண்ண வந்தா. அண்ணன் தான் உணர்ச்சி வசப்பட்டு இவனை கொலை பண்ணிட்டாரு. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. கான்ஸ்டபிள் சார், நீங்க இந்த வீட்டு வாசலே இருங்க, உள்ள யாரையும் விடக்கூடாது. எஸ் சார். ஆமா, நீங்க என்ன மனுஷங்களா ராட்சசங்களா? நாளைக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த உண்மையில சொல்ல போறேன். அப்படி ஏதாவது நடந்துச்சு அவன் நிலைமைதான் உனக்கும். மைண்ட் இட் தர்மா. என்னப்பா இதெல்லாம் விதிப்பா? இல்ல, இதுல ஏதோ சதி இருக்கு. வாய் பேசாத ஜீவன்கள்ட்ட கூட அன்பு காட்டுற நீயா ஒரு கொலைய பண்ணிட்ட, அதை என்ன நம்ப சொல்றியா? அட பாவி, என்னடா நடந்தது? உண்மையை சொல்லுடா. அப்பா தம்பியை காப்பாத்துறதுக்காக அவன் செஞ்ச கொலைய நீ உன் தலையில போட்டுக்கிட்டியா? இல்லப்பா, தம்பியை கொல்ல வந்தவன அவசரப்பட்டு நான் கொலை பண்ணிட்டேன். தர்மா, அண்ணன் தம்பிகளுக்காக பாடுபட்ட எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கேன், ஆனா நீ உன் தம்பிகளுக்காக உன் வாழ்க்கையே மொத்தமா தியாகம் பண்ணிட்டியே. நீ தனியாளா இருந்தா கூட பரவாயில்லப்பா, உன்னை நம்பி ஒரு ஜீவன் இருக்குது, அந்த ஜீவனுக்குள்ள இன்னொரு ஜீவன் இருக்குடா. கோலப்படாதே, மலை போல அப்பா இருக்காங்க, எனக்காக உயிரும் கொடுக்க தயாரிக்கிற ரெண்டு தம்பிங்க இருக்காங்க, அவங்க உன்னை கை விட்டுட மாட்டாங்க. பெரிய மாயர், நான் போயிட்டு வரேன்பா. கடவுள் தான் உன்னை காப்பாத்தணும். பா பார்வதி. அஜய் என்கிறவரை குற்றம் சுமத்தப்பட்ட தர்மந்தான் கொலை செய்திருக்கிறார் என்று போலீஸ் தரப்பால் சந்தேகமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளது. கொலை செய்த குற்றத்திற்காக இபிகோ 302 பிரிவின்படி குறைந்தபட்ச தண்டனையான 7 வருட சிறை தண்டனையை இந்த நீதிமன்றம் விதிக்கிறது. பிரதர், யார் செஞ்ச புண்ணியமோ தெரியல, நாம இந்த கொலையில தப்பிச்சிட்டோம். தம்பி செத்துட்டான், பூனக்கண்ண ஜோஸ் சும்மா இருக்க மாட்டான்.
அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அவன் தம்பி நம்ம வீட்டில தான் செத்துருக்கான். ராமதர், நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லையே, இப்ப என்ன பண்றது? ஒரு நாள் பார்ல ஜோஸோட சித்தப்புக்கு நாலு லார்ஜ் ஊத்தி விட்டான். அவன் ஒரு உண்மையை வளர்றான். என்ன? இன்னைக்கு 14ஆம் தேதி ஜூலைலா கப்பல்ல 4 கோடி ரூபாய்க்கு தங்கம் வருதான். இன்னும் 2 லார்ஜ் ஊத்தி விட்டான். இன்னொரு உண்மையை வளர்றான், அவங்களுக்கு கள்ள நோட்டு அடிக்கிற பிசினஸ் வேற இருக்கான். அந்த மிஷின் எங்க இருக்கு என்னன்றத விவரமா விலாவரியா உளறிட்டான். அதை வச்சு நாம என்ன பண்றது? அதுக்கு தான் நான் இருக்கணும்ங்கிறது. போனை எடு, கமிஷனர் கூட பேசணும். எதுக்குடா? சித்தப்பு வளர்னத நாம கமிஷனர் கிட்ட வளரணும்னு வெச்சுக்க. குரூப் லாக் ஜோஸ் க்ளோஸ். குட் குட். 848284. ஹலோ, கமிஷனர் இருக்காரா? வணக்கம் சார், நான் தான் சிவநாதன் பேசுறேன். சார் சார், அந்த ராஸ்கல் நம்மளை காட்டி கொடுத்தா போல் இருக்கு, தப்பிச்சிடுங்க, போலீஸ் வருது. அங்கிள் கமான். கள்ள நோட்டு அடிச்ச குற்றத்திற்காகவும் தங்கத்தை கடத்தின குற்றத்திற்காகவும் உங்களை நான் அரெஸ்ட் பாக்கிறதுக்கு உன் மனைவியும் குழந்தையும் வந்திருக்காங்க.
மாதர்மா யாரமாச்சே எனக்கு அப்பா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்ல போறோம். அண்ணன் வாங்கின கடன் இல்ல வட்டி முதலும் அடைச்சிட்டோம். நிஜமா அவன் சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. ஒருவேளை நீங்க அப்படி செஞ்சிருந்தா நீங்க உங்க வாழ்க்கையில பண்ண உருப்படியான காரியம் இது ஒண்ணுதான். இதை கேட்டா தர்மம் எவ்வளவு சந்தோஷப்படுவான் தெரியுமா? ஆமாப்பா, அண்ணனுக்காக தான் இந்த முடிவெடுத்தோம். செட்டியார் வக்கீல் ஒட்டி அனுப்பியிருந்தாரு. நாங்க இந்த முடிவுக்கு வரலன்னா வீடு நிலால ஏலத்தை கொண்டு வர கோர்ட்ல ஏற்பாடு பண்ணிட்டாரு. பின் என்னப்பா, மானம் முக்கியமா பணம் முக்கியமா? நாங்களே செட்டியார்கிட்ட பேசி எங்க பங்கையும் சேர்த்து வித்து மொத்த கடனை அடைச்சிட்டோம். எல்லாத்துக்கும் சேர்த்து 15 லட்சம் மதிப்பு போட்டு அவருக்கு சேர வேண்டிய பணத்தை எடுத்துக்கிட்டு எங்களுக்கு 6 லட்சம் தான் கொடுத்தாரு. ஆமாப்பா, நியாயமா எங்க பங்குக்கு ஆளுக்கு 6 லட்சம் ரூபா கிடைக்கணும். ஆனா இப்ப 3 லட்சம் ரூபா தான் கிடைச்சது. என்ன பண்றது? என்னடா சொன்னீங்க, எல்லாத்தையும் வித்துருத்தீங்களா? என் கையெழுத்து இல்லாம எப்படி அமைக்க முடியும்? உங்க கையெழுத்து நான் சாதாரணமா போடுவேன்ப்பா. ஏற்கனவே 2-3 தடவை போட்டிருக்கேன். கடன் வட்டி ஏறி போச்சு, அப்புறம் எங்களுக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது பாருங்க. அதனாலதான் நானே உங்க கையெழுத்து போட வேண்டியதா போச்சு. நீங்களா மனுஷங்களா? பணத்துக்காக கொலை பண்ண கூட அஞ்ச மாட்டீங்களா? பணம் பணம்னு சொல்லி பாசத்தை கொண்டுட்டீங்களே, நன்றிங்கிறது மருந்து அளவுக்காவது உங்க மனசுல இருக்கா? அப்பா ரொம்ப பேசாதீங்க, நாளைக்குள்ள இந்த வீட்டை காலி பண்ணி கொடுக்கணும். இல்லன்னா செட்டியார் போலீஸோட வந்து வீட்டுல இருக்கிறதெல்லாம் தூக்கி வெளியே எறிஞ்சிட்டு உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி. அதனால என்ன சொல்லுனா, ஒரு 1000 ரூபா இல்ல 2000 ரூபா ஒரு 200-300 ரூபாய்ல வீடு வாடகை பார்த்துட்டு போயிடுங்க. மாசம் மாசம் செலவுக்கு 500 ரூபா கொடுக்கறோம், போறலன்னு கேளுங்க, மேல போட்டு தரோம். ஏய் வாய் மூடுங்கடா. தர்மன் ஜெயில இருக்கான், பார்வதி இங்க குழந்தையோட கஷ்டப்படுறா. யார் வீட்டுல யார் காலி பண்றது? உங்களை கொல்லாதான் பாத்திரம் தெரியும். வயசாயிடுச்சு பாக்குறோம், இல்ல நடக்கிறத வேற. சாரி டாட். தர்மா, உங்க அப்பா செத்துட்டாரு. உன்னுடைய நன்னடத்தை காரணமா அரசாங்கம் உன்னை சீக்கிரமா விடுதலை செஞ்சிட்டாங்க.
இதுல ஒரு கையெழுத்து போடு. ஓ இந்த உன்னுடைய துணிமணி. போய் நாம நாட்டை பேசிட்டு வந்துடுறேன். இந்த வருஷம் பொண்ணு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான். யார் நீங்க? யார் நீங்க? யார் நீங்களா? என் வீட்டுல வந்து நீ என்ன யாருன்னு கேக்குறியா? மன்னிக்கணும், இது என் வீடுங்க. ஓ வீடா? இங்க பாண்டித்துற தேவன் ஒருத்தர் இருந்தாரு, அவங்க பிள்ளைங்க நாராயண செட்டியார் இந்த வீட்டை வித்து விட்டாங்க. அவர்கிட்ட இருந்து வாங்கி 3 வருஷம் ஆச்சு. அப்போ யா புள்ளாட்டி பிள்ளைங்க? புள்ளாட்டி பிள்ளையா? அதான் நமக்கு தெரியாது தம்பி, விவரம் தெரிஞ்சு விட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. தம்பி விராஜம் தெரியாம வந்தாச்சு போல இருக்கு. போங்க தம்பி போங்க. காரணம் உங்க தம்பிங்க தான் மாப்பிள. நீங்க ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் பார்வதிக்கு ஆதரவா இருந்த பெரியவரையும் உயிருக்குயிரா வளர்த்த குழந்தையும் பறி கொடுத்துட்டு நடப்பணமாயிட்டா. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க திரும்பி வருவீங்க நம்பிக்கையில என் கூட இருந்துருமான்னு. வாழ்ந்தா இன்னொருத்தருக்கு பிரயோஜனமா வாழணும், இன்னொருத்தருக்கு பாரமா வாழக்கூடாதுன்னு எங்க அத்தா அடிக்கடி சொல்லுவான்னு சொன்னான். அவர் வர்ற வரைக்கே நான் யார் விட்டு வாசலை மிதிக்க மாட்டேன்னு பட்டணத்துக்கு போயிட்டான். யாரோ அவ கூட படிச்ச பொண்ணு வீட்டுல தங்கியிருந்து வேலை பாக்குறதா எனக்கு லெட்டர் வரும். அப்புறம் அடிக்கடி நான் நல்லா இருக்கப்பா நல்லா இருக்கப்பான்னு எனக்கு லெட்டர் வரும். அவ நல்லா இருக்கணும்னு நான் கும்பிடாத சாமி இல்ல மாப்பிள்ள. இப்ப பார்வதி எங்க இருக்கா? அவ கடைசியா போட்ட லெட்டர் என்கிட்ட இருக்கு மாப்பிள்ள. ஐயா இந்த விலாசத்துல இருக்கிற வீடு எங்க இருக்குங்க? இப்படி போய் அப்படி இடது பக்கம் தருமுங்க. நன்றி. ஐயா இந்த விலாசத்தில் இருக்கிற வீடு இதானே? ஆமா. இங்க பார்வதின்னு சொல்லி யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. நான் அவங்கள பார்க்கணும். உள்ள போய் பின்னாடி போங்க, அங்க இருப்பாங்க. ஏண்டி பார்வதி எவ்வளவு நேரமா துணி துவைச்சுக்கிட்டு இருப்ப? குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போக வேண்டாமா? இதோ இப்ப வந்துடுறேம்மா. சீக்கிரம் வாடி. கொஞ்ச நாளைக்கு உதவியாருன்னு கேட்டாங்க, சும்மா தானே இருக்கோன்னு ஒத்துக்கிட்டேன். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீ ஏமா என்னை வந்து பார்க்கல? என் கூட பிறந்த தம்பிகளை எனக்கு துரோகம் பண்ணிட்டானுங்க. என்ன பெத்த அப்பனும் நான் பெத்த பிள்ளையும் என் மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணமா இருந்த இந்த பாவிய பார்க்கவே கூடாதுன்னு இருந்துட்டியா? இல்லைங்க, ஏற்கனவே நொந்து போயிருக்கிற உங்களை நானும் வந்து வேதனைப்படுத்த கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் உங்களை பார்க்க வரல. இல்லம்மா நான் பாவி, பெத்த அப்பம் பேச்சும் கேட்கல, கட்டின பொண்டாட்டி பேச்சும் கேட்கல. அப்பா அப்பவே சொன்னார் இப்படி எல்லாம் நடக்கொண்டான்னு. எனக்கு புரியல, இப்ப புரிஞ்சுக்கிட்டேம்மா உலகம் என்னான்னு. ஆனா அது கொடுத்த வேலைதான் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுமா, ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு.
பர்வதி, இது வரைக்கும் உலகம் பார்த்த தர்மம் வேற, இனிமே இந்த உலகம் பார்க்க போற தர்மனே வேற. தெரிஞ்சிருந்தா நாங்களே வண்டி கொண்டு வந்து மாலை போட்டு கூட்டுக்கிட்டு வந்திருப்போம். Thank you.
பாசத்தில் நேசத்தில் வந்தது இங்கு வேதனையும் சோதனையும் தான், நெஞ்சம் வெந்ததடி சோகத்தினையும் தான். பாம்புக்கு பால் வைத்து நான் செய்த பாவத்தில் வந்தது இங்கு கொஞ்சமல்ல நஞ்சமல்லடி, என்ற நெஞ்சம் இங்கு நெஞ்சமல்லடி. காருக்கும் பேருக்கும் தேருக்கும் ஆசை என்ன, நேருக்கு நேரின்றி ஏத்திடும் மோசம் என்ன, ஊருக்கு நியாயங்கள் சொல்லிடும் வேஷம் என்ன, உண்மையை கொன்றபின் நெஞ்சுக்கு நீதி என்ன. போகும் கிடக்கு போடி இந்த உண்மையை கண்டவன் ஞானி, நம்பி நம்பி வெம்பி வெம்பி ஒன்றுமில்லை என்ற பின்பு உறவு கிடக்கு போடி இந்த உண்மையை கண்டவன் ஞானி. அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் மந்திரம் தான் என்று கண்டதடி பிள்ளை எந்த உண்மையுள்ளமே, எந்த உள்ளம் எங்கும் அன்பு வெள்ளமே. சொந்தத்தில் பந்தத்தில் மோசத்தில் சோகத்தில் வந்து நின்று உண்மைதானே இன்று உணர்ந்தேன், இதை கண்டு கண்டு இன்று தெளிந்தேன். பட்டது பட்டது என் மனம் பட்டதடி, சுட்டது சுட்டது சட்டிகள் சுட்டதடி, விட்டது விட்டது கைகளும் விட்டதடி, கொட்டுது கொட்டுது ஞானமும் கொட்டுதடி. வானம் பார்த்து பறக்காதே, பூமியை பிறந்தாய் மறக்காதே. அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன சொல்லடி எனக்கு பதிலை. நன்றி கொண்ட உள்ளங்களை கண்டு கண்டு வெந்த பின்பு என்னடி எனக்கு வேலை. நம்பி நம்பி வெம்பி வெம்பி ஒன்றுமில்லை என்ற பின்பு உறவு கிடக்கு போடி இந்த உண்மையை கண்டவன் ஞானி. அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன சொல்லடி எனக்கு பதிலை. நன்றி கொன்ற உள்ளங்களை கண்டு கண்டு வெந்த பின்பு என்னடி எனக்கு வேலை. அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன. அங்கிள், எனக்கு துரோகம் செஞ்சவங்களை சும்மா விட மாட்டேன். அந்த ராஜதுரையும் ராமதுரையும் நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு இழுத்து நம்ம குடாவுன்னு கொண்டு வாங்க. யாரு நீங்க, என்ன வேணும்? ஏண்டா என் முதலாளி ஜோஸ் பேரை கேட்டா கருவில் இருக்கிற குழந்தை கூட கப்சி பாயிரும். அவர்கிட்டே உங்க வேலையை காமிக்கிறீங்களா? வச்சுன்னா எடுத்துக்காங்கடா. புரியுது அவங்கள உயிரோட பார்க்க முடியாது பெரியதா.
நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது பெரியதா. உங்களை நாங்க கட்டாயப்படுத்த விரும்பல. ஏற்கனவே உங்களுக்காக தண்டனை ஏற்றுக்கிட்டு ரொம்ப நாள் ஜெயிலுக்கு போயிருந்தீங்க. உங்க குடும்பம் நடு தெருவில் நின்னது. உங்க தம்பிகளுக்காக நீங்க பட்ட கஷ்டத்தை காலம் பூரா கண் கூட பார்த்தவனா. அவங்களுக்காக மறுபடியும் நீங்க தண்டனை அனுபவிக்க கூடாது. ஏதோ தாலி கட்ட புருஷனை காப்பாத்துங்கிற பாசம் எங்க கண்ணு மறைச்சிருச்சு. நாங்க இங்க வந்தது தப்புதான். எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க போறோம். வாமா நெல்லுங்க. இத்தனை நாளா நீங்க மௌனமா இருந்தது போதும். இப்ப நீங்க போய்தான் ஆகணும். மனுஷங்க 1000 தப்பு செய்யலாம். ஆனா நீங்க சாதாரண மனுஷன் இல்ல, கடவுள் மாதிரி. நீங்க சூடுபட்டது உண்மைதான். ஆனா நீங்க தங்கமா ஒளி வீசறதுக்காக கடவுள் போட்ட சூடுன்னு ஏன் நினைச்சுக்க கூடாது? பாரதத்தில் தர்மனுக்கு தம்பிங்க தங்கமா அமைஞ்சாங்க. ஆனா உங்களுக்கு தம்பிங்க துரியோதனங்களா பிறந்துட்டாங்களே, அதுக்காக தர்மன் தர்மனா இல்லாம போயிடலாமா? உங்க தம்பிங்களை விட்டுருங்க. இந்த பொண்ணுங்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாளைக்கு இந்த பொண்ணுங்களை நீங்க விதவ கோலத்துல பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா சொல்லுங்க. இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை. இப்போ கேக்குறேன். யாருக்காக இல்லைன்னாலும் எனக்காக நீங்க அவங்கள காப்பாத்தணும். போலீஸ்ல காட்டி கொடுத்தீங்கல்ல, உங்களுக்கு சமாதி கட்டிட்டு தான் எனக்கு மறுவேலை.
இடப்பட்ட கொஞ்சம் நேரத்தை தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அந்த கொஞ்சம் நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் செய்யாம, கெடுதல் எண்ணாம, நானு எந்த நினைக்காம கூட சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா வாழ்றது தான் வாழ்க்கை. அப்படி வாழ்றவன் தான் உண்மையான மனுஷன். இந்த உண்மை உங்களுக்கு என்னைக்கு புரியுதோ அன்னைக்கு என்கிட்ட வாங்க. உங்களுக்காக என் வீட்டு கதவு கட்டாயம் திறந்திருக்கும். இப்போ வழி விடுங்க, என் வழியில நான் போறேன்.